வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சியில் நாங்கள் சமகால விடயப்பரப்புகளை ஆராய்ந்து வரும் நிகழ்ச்சியாக உங்களிடம் மாறி வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினமும் எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமான ஒரு பேசுபொருளை கையாளப் போகிறோம். உங்களுக்கு தெரியும், கொரோனா COVID-19 கிருமி தொற்றுக்கு பிறகு நாட்டினுடைய இயல்பு நிலை படிப்படியாக இப்போது வழமைக்கு திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. ஒவ்வொரு துறைகளும் சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக தங்களினுடைய நடவடிக்கைகளை மீள ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனொரு செயற்பாடாக அண்மையிலே அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது, சமய நிகழ்வுகளுக்கு 50 பேரையும், அதே போன்று தனியார் வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு 100 பேர் என ஜூன் மாதம் 12 தேதி சமய நிகழ்வுகளை ஆரம்பிப்பதாகவும், ஜூன் மாதம் 15 தேதி தனியார் வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. இந்த அறிவுறுத்தல் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாகவே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற சில விடயங்களும் அங்கு பரிந்துரைகளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாங்கள் பேசியிருக்கின்ற இந்த விடயம் சமய நிகழ்வுகளை நடத்துவதாலும் அதே போன்று இந்த தனியார் வகுப்புகளை மீள ஆரம்பிப்பதனாலும் இருக்கின்ற சரிபிழைகள் எது என்பதைத்தான் இன்றைய எது சரியது பிழை நிகழ்ச்சியிலே ஆரம்பிக்கப் போகிறோம். அதற்கு அதிகமானவர்கள் ஆலயங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 50 பேருக்கு உட்பட்டவர்கள் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். பெரிய ஆலயங்களுக்கு, சில மற்ற இணை ஆலயங்களுக்கு அந்த ஆலயத்தினுடைய கொள்வளவுக்கு ஏற்றபடிதான் அதனுடைய மக்கள் இல்லாவிட்டால் பக்தர்கள் அந்த ஆலயங்களுக்கு செல்வதாக தீர்மானிக்கப்படும் சுகாதார பரிந்துரைகளோடு. அதே போல கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரை 100 மாணவர்களை உள்வாங்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த கல்வி நிலையம் எந்தளவு மாணவர்களை அங்கே உள்ளிருக்க முடியும் என்பதை பொறுத்து தான் அந்த நடைமுறைகளும் முன்னேற்கப்பட இருக்கிறது. ஆகவே இந்த குறித்த நடைமுறைகளை நிர்வாகத்தினரும் அதே போல அங்கு செல்கின்ற பக்தர்களும் மாணவர்களும் மேற்கொள்வார்களா என்பது மிகப்பெரும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. சாதாரணமாக 10 பேருக்கு சமய நிகழ்வுகளிலும் அதே போல ஏனைய நிகழ்வுகளிலும் அனுமதி வழங்கிய போது எங்களுடைய சமூகத்தில் இருப்பவர்கள் 100 பேர் 50 பேர் என அங்கே குவிவார்கள். இதை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரும் சிரமங்களை பாதுகாப்பு படையினர் அதே போல் போலீஸார் சுகாதார படையினர் வந்து சுகாதார திணைக்களம் சார்ந்தவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு நடைமுறைகளை நாங்கள் மேற்கொள்ளும் போது அதில் எந்த விடயத்தை நாங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும், எந்த விடயத்தை நாங்கள் அதை கடைபிடிக்காமல் தவறுகிறோம் என்ற பல்வேறுபட்ட விடயங்களைத்தான் இன்றைய எது சிறியது பிழை நிகழ்ச்சியிலே ஆராயப் போகிறோம். ஆகவே இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக எது சிறியது பிழை பக்கத்தில் இருவரை அழைத்திருக்கிறோம். அதில் ஒருவர் மதம் சார்ந்த ஒருவராகவும் இன்னும் ஒருவர் கல்வி நிலையம் சார்ந்த ஒருவராகவும் அழைத்து முதலிலே நாங்கள் மதம் சார்ந்தவராக சைவ மத பேரவையினுடைய உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கின்ற யாழ்ப்பாணம் வீரமாகாளியம்மன் ஆலயத்தினுடைய பிரதம குருவாகவும் இருக்கின்ற ராஜஸ்ரீ கமல்ராஜ் குருக்கள் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வணக்கம். அதே போல தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய உரிமையாளராக இருக்கின்ற ஞான திருகேசேஸ்வரநாதன் இருக்கிறார். வணக்கம். இருவரையும் நாங்கள் எது சிறியது பிழை பக்கத்திலே வரவேற்றிருக்கிறோம். அதே போல வைத்திய அதிகாரி ஒருவரையும் நாங்கள் இங்கு இணைத்திருக்கிறோம். இந்த விடயங்களினுடைய வைத்திய நடைமுறைகள் எப்படி இருக்கப் போகிறது, அதாவது சுகாதார நடைமுறைகள் எப்படி இருக்கப் போகிறது, அதை எப்படி நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனைகளை கேட்பதற்கும், ஆகவே அவர் இந்த இடத்தில் சமூக இடைவெளியை பேணி இங்கே அமர முடியாத காரணத்தினால் அவர் எதிர் திசையிலே பார்வையாளர்கள் பக்கத்திலே அமர வைத்திருக்கிறோம். அவர்களையும் நாங்கள் அதன் முதலில் அவருக்கு அந்த சமூக இடைவெளி காரணமாக அவரை அங்கே அமர்த்தியிருக்கிறோம் என்ற விடயத்தை கூறிக்கொண்டு அவரையும் நாங்கள் வரவேற்கலாம். வைத்தியர் பரணிதரன் அவர்கள், வணக்கம் டாக்டர். அதே போன்று சமூக ஆர்வலர் சந்தோஷ், மற்றும் ஒரு சமூக ஆர்வலர் கலைச்செல்வன். இது சிறிது பழைய பக்கத்திலே இன்று மிக முக்கியமான ஒரு விடயப்பரப்பை ஆராய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். முதலில் நாங்கள் ஆலய பிரதம குருவிடம் செல்லலாம். இந்த கொரோனா இடர்காலத்திலே வந்து ஆலயங்கள் மற்றும் சமய நிகழ்வுகளினுடைய நடைமுறைகள் தாமதமாகியிருந்தது, இல்லாவற்றால் அது நடைபெறவில்லை என்று சொல்லலாம், மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த மட்டுப்படுத்தப்பட்டு இது நடைபெறாமல் இருந்ததன் காரணமாக ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் என்ன? எமக்கு எந்த வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுதும் முதலிலே நாங்கள் இறைவனிடத்திலே அந்த குறைகளை கூறி மத வழிபாட்டினூடாக அதற்கு தீர்வினை ஏற்றுக்கொள்வது தான் எமது சமய விழுமியம். அந்த வகையிலே இவ்வாறான எந்த ஒரு சக்தியாலும் தீர்க்க முடியாத இந்த கொரோனா தொற்றினை இறைவனிடத்திலே வழிபட்டு அதிலிருந்து எம்மை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலிருந்து மக்கள் தவிர்க்கப்பட்டிருந்தார்கள். வெறும் மன உளைச்சலுக்குள்ளாகியிருந்தார்கள் மக்கள் என்ற வகையிலே கூறுகின்றேன். ஆலயத்தை என்று ஆலய குரு என்ற வகையிலே கூறுவதாக இருந்தால் உண்மையிலே ஆலயங்கள் அனைத்தும் மக்களின் வருகையினூடாக அந்த ஆலய பூஜை நடைமுறைகளை நடாத்துவதற்கான வருமானங்களை எடுத்து அந்த ஆலயங்களை நடாத்துவது, அதனூடாக அந்த ஆலயத்தில் இருக்கின்ற குருவானவர்கள் மங்களவாத்திய குழுவினர்கள் அந்த ஆலயத்தை சார்ந்து தொழில்
புரிகின்ற அனைவர்களும் வருமான இழப்பினை சந்தித்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு செல்ல முடியாத நிலையிலே மிக முக்கியமாக இந்த 3 மாத காலங்களிலும் இருந்தார்கள் என்பது மிக முக்கியமான பாதிப்பாகும். மேலும் ஆலயங்களிலே இந்த நித்திய பூசைகள், நைமித்திய பூசைகள் என்று 2 வகையான உற்சவங்கள் நடைபெறுவது வழமை. அந்த உற்சவங்களை நாங்கள் ஆலயத்தை பூட்டி வைத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம். அந்த நிலையிலே ஆலயத்திற்கு வெளிப்புறமாக பல அடியார்கள் வந்து கூடுவது வழமை. அவர்களை எம்மால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. அந்த நேரத்திலே சுகாதார அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் வந்து அவ்விடத்திலே அந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக அவர்கள் மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகள் மக்களை பெரும் மன உளைச்சலுக்கு ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. அதற்கு மக்களும் ஒரு காரணம்தான். அந்த வகை ஒன்று. அடுத்ததாக இந்த எமது சமயத்திலே எமது அதாவது தமிழர் என்ற நிலையில் எடுத்துக்கொண்டால் எமது சமய சடங்குகள் பல மாதங்களுக்கு முன்னரே தீர்மானிக்கப்படுவது. அந்த திருமணங்கள், பூப்புனித நீராட்டு நிகழ்வுகள் போன்ற இதெல்லாம் பல மாதங்களுக்கு முன்னரே தீர்மானிக்கப்படுகின்றது. அவ்வாறு தீர்மானிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்த முடியாது. பல நிகழ்வுகள் பின்தள்ளப்பட்டிருக்கின்றன. அதனால் அந்த நிகழ்வுகளை அந்த நிகழ்வுகளுக்குரிய கதாநாயகர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகப்பட்டு இருக்கின்றார்கள். இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட செயல் அல்ல, இயற்கையாக உருவாக்கப்பட்டது என்றாலும் அந்த நிகழ்வுகளை உள்வாங்கி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இன்னும் நாங்கள் எம்மை மாற்றிக்கொள்ளவில்லை. அதனால் பல பாதிப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆலயங்கள் தோறும் குழு வழிபாட்டுக்கள் மற்றது அறநெறி நிகழ்வுகள் நடைபெறுவது வழமை. அதனூடாக சிறுவர்களிடத்திலே நல்ல ஒழுக்க விழுமியங்களை எடுத்து செல்வது வழமை. அவர்கள் தினமும் அதனை கை கொள்ளாவிட்டாலும் அந்த வகுப்புகளுக்கு சென்று இல்லங்களுக்கு திரும்புகின்ற பொழுது ஒரு சில தினங்களாவது அதனை கை கொள்வார்கள். அந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்களது இந்த 3 மாத காலப்பகுதியிலே மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறதாக. உண்மையிலே இப்போ பாடசாலைகள் ஆரம்பிக்கவில்லை. பாடசாலைகள் இல்லாத அநேகமான மாணவர்கள் தங்களது கல்வி நடவடிக்கைகளிலேயே என்னென்னு சொல்வது அது ஒரு மறந்த நிலை. அதாவது எங்கிருந்து ஆரம்பிப்பது என்ற ஒரு நிலையிலே எனக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் அந்த நிலையெல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களை கட்டாயமாக இருந்து படிக்க பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது எங்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இப்போ நாங்கள் படி என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் இந்த இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம், நாங்கள் மனத்தை ஒருநிலைப்படுத்தி எங்களால் இவ்வாறு படிக்க முடியும், எங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் விடணும் என்று சொல்லி கேட்கினோம். அதால் அந்த உண்மையிலே இப்பொழுது கல்வி செயற்பாடுகளை அவர்களை எந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்பது என்பது பெற்றார்களுக்குரிய ஒரு பெரிய நிலையாகத்தான் இருக்கின்றது. அநேகமான மாணவர்கள் சில மாணவர்கள் தாங்களாகவே உணர்ந்து படிப்பார்கள். அநேகமான மாணவர்களை பெற்றார்கள் நிச்சயமாக அவர்களின் முயற்சியினூடாகத்தானே கல்வி கற்றல் நடவடிக்கையில் ஈடுபடுத்த வேண்டும். அந்த கல்வி கற்றல் நடவடிக்கையானது மிகவும் பாதிப்படைந்து இருக்கின்றது. விரைவிலே புலமை பரீட்சை, உயர்தர பயிற்சிகள் எல்லாம் ஆரம்பமாக நடைபெறும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. ஆனால் அதற்கு தங்களை இன்னும் ஆயத்தப்படுத்திய நிலையிலே மாணவர்கள் இல்லை. இனிவரும் காலத்திலே அந்த பயிற்சிக்கு தங்களை ஆயத்தம் செய்து அதனை எதிர்கொள்ள முடியுமா, இந்த யாழ் மாவட்டத்துக்குரிய பெறுபவர்களை சரியான முறையிலே பெற்றுக்கொள்ள முடியுமா என்கின்ற பாதிப்புகள் எல்லாம் இந்த கொரோனா கிருமி தொற்றினால் எமது சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது. தனியார் கல்வி நிறைய உரிமையாளர்களிடம் பெறலாம். எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையிலே தனியார் கல்வித்துறையானது கல்வி நடவடிக்கைகளில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. புலமை பரிசிலாக இருக்கலாம், காப்போதா உயர்தர பரீட்சையாக இருக்கலாம், இரண்டிலுமே முக்கிய பங்காற்றுகிறது. இந்த கொரோனா கோவிட் இந்த இடர்காலத்திலே வந்து இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் இயங்காமல் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? தனியார் கல்வி நிலையங்களை பற்றி சொல்கின்ற பொழுது 3 பகுதிகளில் நாங்கள் இணைத்தாக வேண்டும். ஒன்று பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள். அந்த வகையிலே இந்த கொரோனா வந்ததன் விளைவாக கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே படிப்பென்பது இல்லை. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை தாங்கள் படிப்பிப்பதிலும் பார்க்க பாடசாலைக்கு அல்லது தனியார் நிறுவனத்துக்கு அனுப்பி அந்த ஆசிரியர் குழாமின் மூலம் மாணவர்கள் கட்டுப்படுத்தி நெருப்படுத்திய வரலாறு எங்களோட வரலாறு. என்ன பிரச்சனை நாங்கள் வந்துட்ட பொழுதும், அதாவது நாங்கள் பொற்காலம் முன் பொற்காலம் பின் கொரோனா காலம்னு பார்க்கின்ற பொழுது
கல்வியிலே நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நின்றால் கூட நாங்கள் கல்வியை மேம்படுத்தி ஒரு வரலாறு உண்டு. எனவே தற்பொழுது பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சுமை. ஏனெனவே எல்லா பெற்றோரும் வசதியானவர்கள் அல்ல. எனவே அவர்கள் இப்போ நாங்கள் தனியார்களுடைய பொறுத்தளவில், அதுவும் ஜாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் குறைந்த காசில் படிப்பிக்கிறது தனியார்கள்லையா. இது ஏனைய மாகாணங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது வித்தியாசமாக இருக்கிறது. அந்த வகையிலே பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை நெறிப்படுத்துவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. நாங்கள் எங்கள் எனது கல்வி நிலையம் கிராமத்திலே இருக்கிறது. அப்போ கிராமத்தை பொறுத்தளவிலே அங்கே அது ஆலயமாக இருந்தால் என்ன, பாடசாலையாக இருந்தால் என்ன, தனியார் அங்கே ஒரு ஒரு கட்டபு வித்தியாசம். அங்கு எங்களுக்கும் பெற்றாருக்கும் மாணவர்களுக்கும் நெருங்கிய உறவு காணப்படும். அதன் மூலம் அந்த பெற்றோர்கள் எங்களை நம்புகிறார்கள், மாணவர்கள் எங்களை நம்புகிறார்கள். அதன் மூலம் நாங்கள் கல்வியை மட்டுமல்ல ஒழுக்கத்தையும் நாங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த மாணவர்களை பொறுத்தவரை இன்று நாங்கள் ஜூம் கிளாஸ் அப்படி என்று பல விதமான கிளாஸ்கள் நடக்கிறது, அதை வரவேற்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் அந்த வசதி இருக்கு என்பது ஒரு கேள்விக்குறி. ஏனென்று நாங்கள் பார்க்குறோம் பரமக்கோட்டில் வாழ்கிற எனது நிறுவனத்தை பொறுத்தளவில் பரமக்கோட்டில் வாழ்கிற ஆட்கள் கூட நாங்கள் நிறைய பேருக்கு இலவசமாகவும் கல்வி செலுத்துகிறோம். கொண்டாவில் ஒரு மக்கள் நிலவு அமைப்பை உருவாக்கி அதன் ஊடாக 72 பிள்ளைகளுக்கு எங்கெங்கே படித்தாலும் அவர்களுக்கான நிதியாக இந்த அமைப்பு செய்திருக்கிறது. ஆகவே இப்படியான சூழலில் மாணவர்களுக்கு வீட்டிலிருந்து கற்றல் ஏதாவது ஏதாவது நாங்கள் டெலிஃபோனில் படிப்பிக்கிறது சாத்தியமில்லை. முற்காலத்திலே நாங்கள் பாடசாலையை நான் இப்போ கடந்த வருடம் தான் நான் ஓய்வு பெற்றேன். நாங்கள் டெலிஃபோன் கொண்டு வந்தால் பிள்ளைகளை பிடிச்சி தண்டனை கொடுப்போம். இப்பொழுது டெலிஃபோனை தயாரப்பனே வேண்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு ஆசிரியர் கல்வி நிலையத்திலே படிப்பிக்கின்ற பொழுது அந்த மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் தொடர்பு ஏற்படுகிறது, அவனை நெறிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அவனது கொப்பிகளை திருத்தக்கூடியதாக இருக்கிறது, அவனுக்கு வீட்டு வேலை செய்து அடுத்த நாள் இந்த வாய்ப்புகள் இந்த ஜூம் கிளாஸ்களில் இல்லை. ஆகவே இந்த பெற்றோர்களுக்கு பிரச்சனை, மாணவர்களுக்கு அடுத்த ஆசிரியர்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நாங்கள் யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் தனியார் கல்வி நம்பிய ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறார்கள். தனியாக அது மட்டும் குடும்ப வருமானம் கொண்டவர்கள் அவர்களுடைய 5000 ரூபாயில் அவர்கள் கொடுக்கப்பட்டது நல்ல விடயம். ஆனால் அது அவர்களால் சமாளிக்க முடியாது. எனவே அந்த பொருளாதார நிலையிலும் அந்த ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களும் அன்னைக்கு ஒரு கல்வி பிரதி கல்விப்பணிப்பாளர் எனது நண்பர் மாணிக்கராஜா சொன்னால், இப்போ 2-3 விதமான இப்போ பரீட்சைகள் நடந்தால் பாடசாலையிலே சில பேருடைய பிள்ளைகளுக்கு வீட்டிலே வசதி வாய்ப்பாக கொண்டு பர்சனல் கிளாஸ் செய்கிறார்கள், மற்றும் தொலைபேசி டெலிஃபோன் அந்த ஜூம் கிளாஸ் செய்யக்கூடியது. அப்போ இந்த வசதி ஏனைய மாணவர்கள் இருக்காது. ஏனெனவே சில மாணவர்கள் கூலி தொழில் செய்து அவ்வாறு செய்து தந்தை தாயோடு சென்று படிக்கிற நிலையில் உள்ள மாணவர் என்பது நிறுவனத்தில் நிறைய இருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கெல்லாம் ஒரு விரக்தி வரப்போகிறது. ஏனெனில் அவர்கள் இவர்கள் பாடசாலையில் முன்னுக்கு நிற்கின்ற பொழுது இவர்கள் பின்னுக்கு நிற்கிறார். எனவே தான் இந்த பின்னடைவுகளை நாங்கள் நெறிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தனியார்கள் ஆரம்பிக்கிற சந்தர்ப்பம் தந்ததுக்கு முதலில் அரசாங்கத்துக்கும் சுகாதார பிரிவுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் அதை நிச்சயமாக சுகாதார பிரிவின் கட்டமைப்புக்கு இப்போ இங்கே வைத்திய கலாநிதி இவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் சொல்லும் அறிவுரைகளை நாங்கள் மேற்கொண்டோம். அதற்காக நாங்கள் ஒரு துண்டு பிரசுரங்களை அங்கு உருவாக்கி மற்றும் ஒரு மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் தனியான ஒரு அறை அதுக்கென்று நாங்கள் உருவாக்கி அப்போ இருக்கோ இல்லையோ அதுக்கான செயல்பாடை நாங்கள் செய்ய வேணும். அடுத்தது தண்ணி வசதி, சமூக இடைவெளி. இன்றைக்கு நாங்கள் வந்தபொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக வைத்திய கலாநிதி இவர்கள் எனக்கு ஐயாக்கும் அண்மை நடுவிலே இருப்பதற்கான ஒழுங்கு செய்யப்பட்டது. அவர் சமூக இடைவெளி இருக்கும் என்பதை, அதாவது நாங்கள் பேச்சில் மட்டுமில்லை செயலில், அதை செயலில் காட்டியிருக்கிறார். அவர் முன்னுதாரணம் இருக்கிறார்கள். அவர்களை போன்றவர்களுடைய சுகாதார வைத்திய கலாநிதிகள் போன்றவருடைய அறிவுரையோ அவர்கள் மேலதிகமாக நாங்கள் வேணும் என்று சொன்னால் சில இப்படிப்பட்ட வைத்தியர்களை எமது நிறுவனத்தில் கூப்பிட்டு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்குமான ஒரு கலந்துரையாடலை செய்யும் நெறிப்படுத்துவதன் மூலம் நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம், மாணவர்களின் கல்வியை பலப்படுத்தலாம் என்ற கருத்து இருக்கிறது. அண்மையிலே 2-3 நாளுக்கு முன்பாக பெற்றோர்களும் மாணவர்களும் ஒரு அறிக்கை விட்டிருந்தால் தினக்குரலில் தனியார் நிலையத்தை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என தாங்கள் கற்க வேண்டும் என ஒரு
எல்லாத்தையும் நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு இருக்கலாம், தொடர்ந்து லீவு வருகின்ற பொழுது அதை யாரும் செய்ய முடியாது. மாணவர்களுக்கு மன அழுத்தம், ஆசிரியர்களுக்கு மன அழுத்தம், பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் இளவு எடுப்பதில் கேள்விக்குறியாக இருக்கிறது, புலமை பரிசுகளுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, மற்றும் காபோதா சாதாரண பிழைப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இந்த நிலைக்கு ஏதாவது பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் சக நிறுவனங்கள் எனது நண்பர் சரா புனிஸ் அவர்கள் சயின்ஸ் அகாடமி அவர்தான் என்னை இந்த நிகழ்வுக்கு ஒழுங்குபடுத்துகின்றார்கள். நான் காலையிலே உங்களோட தொலைபேசி அழைப்பு வந்தது சகல என்னோட தொடர்புடைய நிறுவனங்களோடு கழித்த பொழுது நாங்கள் நிச்சயமாக சுகாதார அமைப்புக்கு ஏற்ப எங்கள் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவோம், சமூக இடைவெளியை செய்வோம், மற்றும் மாணவர்கள் விடுநாளும் விடுபட்ட அந்த கல்வியை தொடர்வதற்கான நாங்கள் முக்கால் மணித்தியாலமாக இருந்த கல்வி மணித்தியாலத்தை நாங்கள் ஒரு மணித்தியாலம் மாற்றி மேலதிகமாக மாணவர்கள் எங்களது பொறுத்தளவிலே யாழ் மாவட்டத்தில் தனியார் நிலையங்கள் தனியாக காசு மையமாக கொண்டு செயல்படுவதில்லை. அதிலே நாங்கள் உண்மையில் எமது மண், நமது இனம், எமது மொழி, எமது கலை, எமது கலாச்சாரம், பண்பாடு என்ற விளிம்பியங்களோடு இருப்பவர்கள் நாங்கள். அந்த வகையிலே நாங்கள் அதை நெறிப்படுத்தி நிச்சயமாக நல்ல முறையில் செய்வோம் என்று இந்த இடத்திலே குறிவைப்பது முக்கியம். வைத்தியர் பரணிதரன் நம்பரலாம், இந்த இரு முறைகளும் அண்மையிலே படிப்படியாக சுகாதார திணைக்களத்தினுடைய அறிவுறுத்தலோடு அரசாங்கம் துறைகளை மீள சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக ஆரம்பித்திருக்கிறது. இறுதியாக நாங்கள் இங்கு எடுத்திருக்கின்ற இந்த பேசுபொருளானது சமய நிகழ்வுகளை நடத்துவதற்கு 50 பேர் அனுமதியும், தனியார் வகுப்புகளை நடத்துவதற்காக 100 மாணவர்களை அனுமதிப்பதும் என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 அறிவுறுத்தல்களையும் எப்படி பின்பற்ற வேண்டும் சுகாதார நடைமுறைகளோடு? சமய நிகழ்வுகளை பார்க்கின்ற போது முதலில் அரசாங்கமானது 5 பேர்கள் கொண்ட 5 பேர், அதாவது அதிக எண்ணிக்கையாக 5 பேர்கள் மாத்திரமே அந்த குருக்கள் உட்பட இருக்கலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலோடு அந்த அறிவுறுத்தலானது எங்களுக்கு வழங்கப்பட்டு அந்த அறிவுறுத்தல் எங்களால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அந்த அறிவுறுத்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் நான் இங்கே சில விஷயங்கள் சமயமண்டு வரைக்கும் நானும் ஒரு சைவ சமயத்தை சார்ந்தபடியால் சில விஷயங்களை கூறலாம் என்று நினைக்கிறேன். உண்மையாக பார்த்தால் இந்த தொற்று நோய்களுக்கும் எங்கட சைவ சமயத்துக்கு நிறைய நெருங்கிய தொடர்புகள் காணப்படுது. ஒரு ஆலயத்துக்கு செல்ல முன்னர் குளிக்க வேண்டும் என்பதும், ஆலயவாசலுக்கு சென்றவுடன் எங்கள் வஸ்திரங்கள் கலைக்கப்பட்டு கால் கழுவப்பட்டு முறையானது பின்பற்றப்பட்டு கோயிலுக்குள் சென்று வழிபட்டு மீண்டும் அதே முறையை நடைமுறைப்படுத்துவது எங்களுக்குரிய ஒரு பெருமை என்று நான் நினைக்கிறேன். அதே நேரம் பார்த்திங்கன்னால் இந்த தொற்று நோயான அந்த அம்மை வருத்தம், உண்மையாக அதை நாங்கள் சிக்கன் பாக்ஸ் என்று சொல்லுவோம், அந்த வருத்தம் உண்மையாக நான் நினைக்கிறேன் தனிமைப்படுத்தல் என்றால் அந்த வருத்தத்தில் நான் சின்ன வயதில் உணர்ந்திருக்கிறேன். அந்த வருத்தம் வந்த உடனே அம்மா என்னை வீட்டில் கொண்டு போய் ஒரு தனியாக ஒரு ரூமில் வச்சு வாசலில் வேப்பங்குளை கட்டி எனக்குரிய உண்மையாக எனக்குரிய ஆகாரங்கள் எல்லாம் அதற்கேற்ற பூசாக்கக்கூடிய ஆகாரங்கள் பல வகைகள் அப்படியான ஒரு அந்த நடைமுறையை நான் சின்ன வயசில் உணர்ந்தேன். இப்போ நினைக்கிறேன் இப்போ குருக்கள் கதைக்கேக்குள்ள நான் அதை உணர்ந்தேன். உண்மையாக அப்படி எங்களோட சமயம் வந்து இந்த தொற்று நோய்களோட பின்னிப்பு நஞ்சிருக்குது, எங்களோட சமய அனுஷ்டானங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த தனிமைப்படுத்தல் அல்லது நோய் எதிர்ப்புக்கான செயற்பாடுகள் என்பது எங்களோட சமயத்தோட பின்னிப்பிணைந்து காணப்படுது. அப்போ நாங்கள் அந்த சமய நிகழ்வுகள் என்றது அதே முறைகளை தொடர்ந்து பின்பற்றுவதனூடாக நாங்கள் நினைக்கிறேன் இந்த கொரோனான்ற ஒரு இந்த தொற்று நோயில் இருந்தங்கள் எல்லாரையும் பாதுகாத்து எங்கள சமூகத்தையும் பாதுகாத்து எங்கள் சமயத்துக்கு மேலும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தான் நான் இதை பார்க்கிறேன். இந்த விடயத்தில் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது, இந்த அம்மை நோய் என்பது அது வந்தவுடனே ஊரை விட்டு வெளியிலே போகக்கூடாது. முன்பு குறிப்பிடுவார்கள் ஊருக்குள்ளே இருக்க வேண்டும், வீட்டிலே இருக்க வேண்டும், அந்த ஊர் முழுக்க அவர்கள் வேப்பிலை கட்டி பல முறைகள் எல்லாம் இருக்கிறது. இது வந்து பின்பு சொல்லப்பட்டது, இது விஞ்ஞான ரீதியாக அது ஒரு அம்மை நோய் அல்ல என நீங்கள் இப்போது குறிப்பிட்டது போல சிக்கன் பாக்ஸ் என்று விஞ்ஞான ரீதியாக மருத்துவர்கள் ஆராய்ந்திருந்தார்கள். இந்த தனிமைப்படுத்தலையும் மற்றவர்களுக்கு அதனுடைய தொற்றை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக சமய நம்பிக்கையை வைத்து அந்த நோய் அவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டது. மிகவும் அழகாக கூறினீர்கள். உண்மையாக சொன்னால் அம்மை நோய் என்று சொல்லப்படுவது சிமோல்ஃபோக்ஸ், அது வேறு ஒரு நோய். ஆனால் உண்மையாக நாங்கள் எங்கட உண்மையாக தொடக்க காலத்தில் அதைத்தான் அம்மை நோய் என்று எங்கட மதம் செய்திருக்குது. அது உண்மையாக ஒரு வைரஸ் நோய், அந்த ஒரு விதமான ஒரு அதாவது அதை சொன்னால் ஒரு சீரோ டைப் மட்டும்தான் இருக்கிற ஒரு வைரஸ் நோய். அதுக்கு தான் அதற்கு எதிராகத்தான் அந்த அம்மைப்பால் கட்டி இருக்கிறோம். அந்த அம்மைப்பால் என்ற
இம்யூனைசேஷன் அந்த செயற்பாட்டினூடாக அந்த நோய் உலகத்திலேயே முழுதாக அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த நடைமுறையானது தொடர்ச்சியாக நாங்கள் அந்த சிக்கன் பாக்ஸ் நோய்க்கும் அதே நடைமுறையை பின்பற்றி தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய அந்த சமய விழுமியங்களுக்கூடாக இந்த தொற்று நோய்களை கட்டுப்படுத்துகின்ற தன்மையை எங்கள் மதத்தில் அதை சிறப்பாக காணக்கூடியதாக காணப்படுகிறது. நோய்கள் ரெண்டும் வேறு வேறு. அதேபோல் நாங்கள் இப்போது இந்த தனியார் வகுப்புகள் மற்றும் சமய நிறுவனங்களை இல்லாவற்றால் சமய நடைமுறைகளை மீள ஆரம்பிப்பதிலே பின்பற்றப்பட வேண்டிய சுகாதார நடைமுறைகளை சொல்வோம். இருந்த 5 பேர் என்ற போதும் உண்மையாக நிறைய நாங்கள் சுகாதார திணைக்களம் மிகவும் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம். நிறைய கோயில் நிர்வாகங்கள் அதனுடைய தொடர்புடைய தர்மகர்த்தாக்கள் அவர்களோடு நிறைய கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதை விட நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களுடைய நாட்டில் எங்களுடைய மாவட்டத்தில் மாகாணங்களில் இவ்வாறு கட்டுப்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் உங்கள் போன்ற துறையில் இருப்பவர்கள் தான். அதற்கு நாங்கள் என்று நன்றி சொல்ல வேண்டும். என்னென்னு சொல்லி சொன்னால் உலக நாடுகளை பல்வேறுபட்ட அச்சுறுத்தலிலும் அழிவுகளையும் லட்சக்கணக்கில் சந்தித்து கொண்டிருக்கும் நேரத்திலே எங்களுடைய நாட்டிலே இந்த நடைமுறையானது சுகாதாரத்துறையினருக்கு உண்மையிலே நன்றி கூற வேண்டும் என்று சொல்வார்கள். அதை நாங்கள் இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்களுடைய துறையினருக்கும் நான் நன்றி சொல்லி கொண்டு தொடரலாம். நினைக்கிறேன் சுகாதாரத்துறை மாத்திரமல்ல, நினைக்கிறேன் ஒவ்வொரு மனிதர்களதும் முயற்சி தான் இந்த வெற்றி. என்றால் இப்பொழுது இந்தியா வந்து உலகத்தில் ஒரு அமெரிக்காவை முந்தின் நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதே எங்களோட கல்ச்சர், அதே ஈவன் நாங்கள் தமிழ்நாட்டில் எடுத்தாலும் அதே ஒரு சூழல் காணப்படுது. ஆனால் இருந்தபோதும் இங்கே ஒவ்வொரு மனிதர்களது தனியாக சுகாதாரத்துறை என்று நான் கூறுவதை விட எங்கள் பங்களிப்பும் உள்ளது. இருந்தபோதும் ஒவ்வொரு மனிதர்களது செயற்பாடும் இதில் ஒவ்வொரு பிரஜைகளும் தங்களது அர்ப்பணிப்பை காட்டியிருக்கிறார்கள். ஒரு கூலி தொழிலாளி தன் தொழிலுக்கு போகாமல் இருந்து தன் குடும்பத்தை இவ்வளவு காலமும் கொண்டு நடத்தினதுன்றது ஒரு அவற்றை ஒரு விதமான அர்ப்பணிப்பு. அதே மாதிரி ஒரு டிரைவர் எடுத்தமண்டா அவர் தன் அதாவது ஒரு பிரைவேட் பஸ் ஓடுற டிரைவர் அல்ல சார் சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் குருக்கள் சொன்ன மாதிரி குருக்கள் அல்ல ஒவ்வொருத்தர பங்களிப்பும் இதில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பங்களிப்பை இதில் செலுத்தி இருக்கணும். அப்போ இதில் வெற்றி தான் எங்களோட நாட்டின் இந்த பெரிய வெற்றி. நினைக்கிறேன் இது நாங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன வெற்றி இல்லை, இது ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றியை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமானால் இப்படியான நடைமுறைகளை தொடர்ந்து நாங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் இருக்கிறது. அதன் அடுத்த கட்டமாக நாங்கள் 5 என்பதை 50 மாற்றியதே இது ஒரு நாங்கள் இதில் இன்னமொரு விஷயம் நான் சொல்ல வேண்டும். இது ஒரு எங்களோட நாடு, நாங்கள் ஒரு பெரும்பான்மை பௌத்தர்களையும் சிங்களவர்களையும் கொண்ட ஒரு நாடு. இருந்தபோதும் அந்த அவர்கள் பௌத்தர்கள மத இதுகளில் பார்த்தோம்னா வெசாக் பொசோன் இது ரெண்டும் அவர்களின் பிரதான பௌத்த மத சார்ந்த வழிபாட்டு நிகழ்வுகளாக காணப்படுகின்றது. இருந்தபோதும் அவர்கள் அது 2 நாட்களுக்கும் 2 நாட்களாக கர்ஃபியூ அறிவித்து தங்களது மத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி இருந்தார்கள். இது நான் நினைக்கிறேன் அவர்கள் நாட்டுக்காக செய்த பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. அதே புது வருடம் அதே மாதிரியான முன்னுதாரணமாக எங்கள் மதமும் தொற்று நோய்க்கு நாங்கள்லாம் நான் சொல்றேன் இந்த அனுபவத்தில் சொன்னோம்னா கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முந்தின காலத்தில் சிந்துவழி நாகரிகம் அந்த காலத்திலேருந்தே இந்து சமயத்தில் இந்த பண்பாடுகள் இருந்திருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு தொன்மையான மதத்தில் தொற்று நோய்கள்ன்றது ஒரு பழைய ஒரு செயற்பாடுகள் தொற்று நோயை கட்டுப்படுத்துகிற மதத்தில் நாங்களும் அதற்கு முன்னுதாரணமாக செயற்பட வேணும். அது மிகவும் லேசான அதாவது மிகவும் இது ஒரு கஷ்டமான முறை இல்லை. இவ்வளவும் செய்த நாங்கள் எங்களோட பாரம்பரியத்தில் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நாங்கள் இதே நடைமுறைகளை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினால் நான் நினைக்கிறேன் இந்த 50 நாங்கள் மாற்றியிருக்கிற போது இனி அவர் 50 இப்போ கூட்டம் 50 இதில் ஒரு டைம் தான் அட் த டைம் ஒரு பர்டிகுலர் நேரத்தில் 50 இருக்கலாம். அப்போ அவர்கள் அவையின்ற மத வழிபாடுகள் எல்லாம் முடிய அவர்கள் சென்று முடிய இன்னும் ஒரு 50 இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரே இடத்தில் அந்த ஒரே நேரத்தில் 50 அவர்களுக்கு இடையிலான சமூக இடைவெளி முக்கியமாக இப்போ நாங்கள் எல்லாத்தையும் விட சமூக இடைவெளியை தான் இங்கே பார்க்குறோம். என்னென்னா இப்போ சமூக இடைவெளி எங்கள்ட ஸ்ரீலங்காண்ட பெரும்பான்மையான வெற்றிக்கு காரணமும் சமூக இடைவெளி தான். அப்போ இந்த சமூக இடைவெளியை நாங்கள் சரியான முறையில் பின்பற்றி அது பின்பற்றுறதுக்காக தான் நான் அந்த கர்ஃபியூ போடப்பட்டேன். தொடர்ச்சியாக அந்த சமூக இடைவெளியை நாங்கள் உருவாக்கி கொண்டோம். அந்த உருவாக்கினதால் நாங்கள் எல்லாற்ற அர்ப்பணிப்பும் பெறுகிறது அதுக்குள்ள. அப்போ அந்த சமூக இடைவெளின்றதை நாங்கள் தொடர்ந்து இப்போ கர்ஃபியூ எடுத்தால் கூட நாங்கள் அதே ஒரு அமைப்பில் தான் அதாவது நான் இல்லைன்ட்டு போனால் குறைந்ததும்
மூன்றடிக்கு அங்காள தள்ளி ஒரு மீட்டருக்கு அங்கால தள்ளி இருக்கிறது தான். அதை என்ன மாதிரி பார்க்குறேன்டா ஒரு மனுஷன். நாங்கள் சாதாரணமாக கதைக்கேக்குள்ளேயே எங்களோட எச்சில் துணிக்கைகள் ஒரு 1 feet வரையும் 1 அடி வரையும் பாயும் துணிக்கைகள் சென்று விடும். அதே மாதிரி ஒரு இருமையக்குள்ள தும்மைக்குள்ள அது 2-3 அடிக்கு மேலால் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் எங்களோட காற்று வீசுறதுகள் அதுகள் எல்லாம் அதில் செல்வாக்கு செலுத்தும். இது ஒரு சுவாசத்தால் தொற்று நோய் அல்ல. உண்மையாக சொல்ல போனால் இந்த துணிக்கைகள் எங்களை படுறதால இல்லை துணிக்கை பட்ட இடத்துல நாங்கள் எங்களோட கைகளை வைத்து அதை எங்களோட உறுப்பு மூக்கு வாய் போன்ற இடங்களில் தொடுறதால தான் இந்த நோய் பரவ போகுது. அப்போ இது சுவாசத்தால் பரவுகிற நோய் இல்லாதபடியால் உண்மையாக அந்த முதல் தொடக்கத்தில் அந்த மாஸ்க் போடுறதோ இல்லையோன்ற ஒரு குழப்பம் வந்தது. ஆனால் நாங்கள் வடிவாக யோசித்தால் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த துணிக்கைகள் வீசி எறியப்படும். இப்போ இந்த அந்த மாஸ்க் அணிகிறதன் மூலம் அந்த வீசுகிற தன்மையை குறைத்து கொள்ளலாம். இருமேக்கையும் சரி தும்மேக்கையும் சரி கதைக்கேக்கையும் சரி அந்த துணிக்கைகள் வழியில். அதே மாதிரி நாங்கள் முன்னுக்கு இருக்கிற இருமேக்க தும்மேக்குள்ள கதைக்கேக்குள்ள வர துணிக்கைகள் எங்களுக்கு போகிறதுக்கு தடுத்து கொள்ளலாம். அப்போ மாஸ்கை பாவிக்கிறதுல உண்மையாக நான் கன்னடத்தில் எங்களுக்கு பார்க்க மாஸ்கை போடுறோம். ஆனால் நாங்கள் அந்த மாஸ்கை சரியாக போடுறோமோன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அப்போ மாஸ்கை போடுறதுன்றது உண்மையாக எங்களோட மூக்கையும் வாயையும் சரியாக மறைத்து எங்கள் மூக்கவா மறைக்கைக்குள்ள வெளியில் இருக்க துணிக்கைகள் எங்களுக்கு போகிறது தடுக்கப்படுது. அதே நேரம் வாயை மூடுறதால எங்களோட துணிக்கைகள் வெளியில் போகிறது தடுக்கப்படுது. அதே மாதிரி அந்த மாஸ்கை நாங்கள் மாஸ்கை அணிகிற முறைகளும் இருக்குது. அணிகிற முறைகளையும் சரியான முறையில் பின்பற்றி அதை விட இப்போ மாஸ்கை நாங்கள் பார்த்தோம்னா கீழே இழுத்து வர பொருள். இப்போ நான் ஒரு சப்போஸ் ஒரு இடத்துல நான் தொட்டுட்டேன்னு அந்த இடத்துல கொரோனா இருக்கும் என்று சொன்னால் நான் ஒரு மாஸ்க் அணியாமல் இருந்திருந்தால் நான் இந்த மூக்கை வாயை தொடுறதுக்கான வாய்ப்பு சரியான குறையும். ஆனால் மாஸ்க்கு அணிஞ்சிருக்கேக்க நான் அடிக்கடி மாஸ்க்கை கீழே இழுத்து விடுறதும் ஏற்பாடுகள் அடிக்கடி எங்களோட கையை அந்த மூக்குக்கு வாய்க்கு கிட்ட கொண்டு போகிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும். அப்போ அது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை மக்களுக்கிடையே ஏற்படுத்த வேண்டும். என்னென்றா அப்படியான விழிப்புணர்வு மூலம் தான் அந்த மாஸ்க்கை சரியான முறையில் அணிகிற ஒரு பக்குவத்தை நாங்கள் உருவாக்கலாம். எனவே அந்த நீங்கள் உங்களோட கோயில் என்றாலும் சரி மாணவர்கள் தனியார் கல்வி நிலையத்தில் இருந்தாலும் சரி அந்த சமூக இடைவெளியும் இந்த மாஸ்க் அணிகிறதோடையும் இல்லாமல் இந்த கை கழுவுதல் அந்த கை கழுவுறன்றது நான் சொன்ன இது எல்லாத்தையும் விட சரியான அதாவது முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து கைகளை கழுவுதல். இப்போ கைகளை கழுவையக்குள்ளே உண்மையாக எங்கள்கிட்ட 2 விஷயம் நடக்கும். இப்போ சோப்பை கூட்டு நாங்கள் கையை கழுவையக்குள்ள அந்த சோப்புக்கு இந்த வைரஸை கொள்றதுக்குரிய ஆற்றல் இருக்குது. அப்போ பெரும்பான்மையான வைரஸ்கள் அந்த சோப்பின் ஊடாக இறக்குன்றது. அதே நேரம் மிகுதி வைரஸும் நாங்கள் செய்ய கழுவுவதனூடாக கூடுதலாக அந்த வைரஸ்கள் நீருடன் சென்று விடும். அதே நேரம் இந்த ஸ்கேன் ஸ்க்ரப் என்று சொல்லி அந்த தொற்று நீக்கிகள் கைகளுக்கு பாவிக்கின்ற தொற்று நீக்கிகள் இருக்கிறது அவற்றை நாங்கள் பாவித்து கொள்ளலாம். அதை விட சிறந்தது இந்த கையை கழுவுவது. ஸோ சவர்க்காரம் மட்டும் கை கழுவு. அப்போ அது கோயில்லையும் நாங்கள் அந்த நடைமுறையை பின்பற்றலாம். நாங்கள் உலகாலம் கோயிலில் போனால் காலை கழுவ வேண்டிய நடைமுறை இருந்தது. அதே மாதிரி அந்த காலை கழுவும் போது நாங்கள் கையளையும் கழுவ வைப்பது மிகவும் இலகுவாக இருக்கும். அது கோயில் நடைமுறைக்கு நான் நினைக்கிறேன் எங்களுக்கே ஒரு பழக்கம் இருக்கிறது கோயிலுக்குள் செல்லும் போது கால்களை கழுவ வேண்டிய. ஆனால் அதே அத்துடன் கையை கழுவுவதையும் ஒரு முக்கியமான செயற்பாடாக மாற்றுவதனூடாக இன்னும் எங்களோட சைவ சமயத்துக்குரிய பெருமையை சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி மாஸ்க் அணிய உள்ளுக்குள்ளே போயிருக்க பத்தர்கள் இப்போ கோயிலுக்கு இருந்து கொண்டு மாஸ்கை சிக்கல் எடுத்து விட்டுடணும் உள்ளுக்க போயிருக்க. அப்போ நாங்கள் ஒரு வாசல்லே நின்று கொண்டு அதுக்குரிய எங்களோட நிர்வாக குழுக்களில் ஒரு குழுக்களை மாஸ்கை சரியான முறையில் அணிந்து வரு. நீங்கள் இப்போ நாங்கள் ரோட்டில் போயிருக்கலாம் பார்த்தீங்கன்னா சொல்லும் போசஸ் வந்து சொன்னோன்னா பயத்தில் டக்குன்னு செய்கிறோம். ஆனால் அங்கால போய் கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் அது எங்களுக்குரியதுன்றதை நாங்கள் உணர இல்லை இன்றைக்கு வரைக்கும். சரி, மாஸ்கும் இன்று எது சரியது பிள்ளைகளே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும்படியும் சமய நிறுவனங்களினுடைய செயற்பாடுகளும் அதே போல தனியார் கல்வி நிறுவனங்களை மீள இயக்குவதற்கான நடைமுறைகளும் அண்மையிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறையிலே எது சரியான விடயம் எது தவறான விடயம் என்பது தொடர்பாக இன்று எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியிலே ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நாங்கள் குருக்களிடம் வரலாம். இந்து விவகார அமைச்சினால் இந்த விடயம் தொடர்பான ஒரு சுற்று நிறுவம் இல்லாவிட்டால் ஒவ்வொரு ஆலயங்களுக்குமாக இப்படித்தான் உங்களுடைய ஆலயத்திலே நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த இடர்காலத்திலே என்கின்ற ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வாறான அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு? நேற்றைய தினம் மாலை அளவிலே அந்த அறிவித்தல் உண்மையிலே எமக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த வகையிலே அந்த இந்து கலாச்சார திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையிலே ஒரு பெரிய அதாவது பரப்பளவு விஸ்தீர்ணம் கொண்ட பெரியளவான விஸ்தீர்ணம் கொண்ட ஆலயங்களுக்குத்தான் அந்த 50 பேர் என்ற ஒரு நிலையை வகுத்திருக்கின்றது. அந்த 50 பேரும்
தனித்து ஒரே நாளில் அந்த 50 பேர் மட்டும்தான் வழிபாடு ஆட்ட வேண்டும் என்றில்ல, ஒரே குறிப்பிட்ட நேரத்தில் 50 பேருக்கு மேற்படாமல் அந்த வழிபாட்டினை செய்ய வேண்டும். அது அந்த வழிபாட்டினை செய்கின்ற வேளையிலே சுகாதாரத்துறையினர் பணித்துள்ள அந்த சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக பின்பற்ற வேண்டும். ஆலயத்திற்கு உள்ளே செல்வதற்கு அந்த 50 பேர் நடைமுறையா? ஆலயத்துக்கு உள்ளே செல்வதற்கு அந்த ஆலயத்துக்கு வெளியில் இருந்தாலும் சுகாதார நடைமுறையை பின்பற்றியும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் தான் ஆலயத்து வெளியிலும் அடியார்கள் நிற்க முடியும். ஆலயத்திற்குள்ளே பெரிய விஸ்தீர்ணம் கொண்ட ஆலயத்துக்கு 50 பேர் செல்லலாம், ஆனால் சுகாதார நடைமுறை அனைத்தும் பின்பற்றப்பட்டு அந்த முக கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு ஆலயத்துக்கு உள்ளே வழிபாடு செய்கின்ற பொழுதும் சமூக இடைவெளியானது கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு. சிறிய ஆலயங்களை பொறுத்தவரையிலே சிறிய ஆலயங்களில் உற்சவங்களாக ஏதாவது நடத்த வேண்டுமாக இருந்தால் அந்த இடத்துக்குரிய சுகாதார அதிகாரியை அணுகி அவர் வந்து ஆலயத்தை பார்வையிட்டு அந்த ஆலயத்தில் எத்தனை பேர் வழிபாடு ஆற்ற முடியும் என்ற எண்ணிக்கையை நிர்ணயிப்பது அவர்களூடாகத்தான் நிர்ணயிக்க வேண்டும் என்று தெளிவாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த இந்த நடைமுறைகளை பின்பற்றித்தான் இந்த 50 பேர் என்ற ஒரு நிலையை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் கொண்டு வந்து ஒரு 50 பேர் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த 50 பேரும் வழிபாடு செய்து முடிந்து அவர்கள் வெளியேறிய பின்பு மீதமாக இருக்கின்ற அடியவர்கள் இன்னும் ஒரு 50 அடியவர்கள் ஆலயத்தினுள் செல்ல முடியும். 50 பேர் மட்டும்தான் என்றதில்லை, 50 பேராக. அதாவது ஒரு நாளில் 50 பேர் மட்டும்தான் என்றதல்ல, அல்ல அந்த ஒரே நேரத்தில் 50 பேர் மாத்திரம்தான் அங்கே இருக்கலாம். ஆலயத்துக்குள் வழிபாடு செய்கின்றது, ஆலயத்துக்கு வழியிலே சமூக இடைவெளியை பின்பற்றி அவர்களது அந்த விஸ்தீர்ணத்துக்கு அமைவாக வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கே வைத்திய அதிகாரி கூறியது போல் அந்த கை கழுவுதல் மற்றது சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுதல் அனைத்தும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். அத்தோடு ஒரு மதகுருவோடு அதாவது குருவானவரோடு ஒருவர் கதைப்பதாக இருந்தாலும் குருவானவரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், கதைக்கின்றவரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த அறிக்கையிலே நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அறிவுறுத்தல்களை மீறுகின்ற பட்சத்தில் ஏதாவது சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்படும்? இந்த அறிவுறுத்தலை மீறுகின்ற பட்சத்திலே அந்த இடத்திலே அந்த சுகாதார அதிகாரிகள் வந்து அந்த நிலையை கண்டுகொள்வார்கள் இருந்தால் அவ்விடத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அறிவுறுத்தல் மிகவும் விளக்கமாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதே நடைமுறை தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறதா? தனியார் கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரையில் கொழும்பில் சுகாதார பிரிவால் அறிவிக்கப்பட்ட செய்தியினை பணிப்பாளர் சுகாதார பணிப்பாளர் கௌரவ வைத்திய கலாநிதி கெல்சன் ஐயா அவர்கள் அதை மாகாண சுகாதார பணிப்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த இப்படி ஐயா அவர்கள் சொல்வது போல இந்த சட்டங்கள் அதில் தனிமைப்படுத்தல் சொல்லப்படவில்லை. அதாவது மாணவர்களுக்கான சமூக இடைவெளி கவனிக்கப்பட வேண்டும், ஆசிரியர் மாணவர்கள் மற்றும் நாங்கள் டியூட்டர் அனுப்பி கொடுத்தா அதை வைக்கணும் மொழிய கையில் இஷ்யூ பண்ணக்கூடாது. நாங்கள் ஏதாவது பாடம் சம்பந்தமாக கையேடுகள் மற்றது இந்த நோய் சம்பந்தமான பதாகை தொங்க விடப்பட வேண்டும். மற்ற ஏற்கனவே நாங்கள் டெங்குக்கான செயல்பாட்டில் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டு சகலதும் செய்த பின்பு தான் எங்களுக்கான அனுமதி வழங்கப்படுது, சபை வழங்க இருக்கிறது. இப்போ அது கூட நாங்கள் எல்லாம் செய்து முடித்தோம், இன்னும் வந்து பார்த்து வழங்கவில்லை. எனவே நான் நேற்றைய தினம் சுகாதார பிஎச்ஐ கொண்டாவில் எங்களை எரியாளர் பொது சுகாதார பரிசோதகர் நீங்கள் சகலதையும் ஒழுங்குபடுத்துங்க, நாங்கள் அதை வந்து பார்வையிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். சரி, சமூக ஆர்வலர் சந்தோஷிடம் பெறலாம், கூறுங்கள். இந்த விடயம் தொடர்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு சமய நிகழ்வுகளுக்கான அனுமதியும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சமூக நலன் பிரிவு ஒரு ஆர்வலர் என்ற வகையிலே உங்களுக்கு இதிலே எந்த விடயம் சரி என்று தோன்றுகிறது, எந்த விடயம் தவறு என்று தோன்றுகிறது? உதாரணமாக இந்த சமய நிறுவனங்கள் அத்துடன் சமய நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் தொடர்பாக நான் குறிப்பிட வேண்டும். அதாவது நமது சமூகத்திலே நமது சமூகம் கட்டமைக்கப்படுவது இவ்வாறான நிறுவனங்களிலூடாகத்தான், சமயம் மற்றும் கல்வி நிறுவனங்களூடாக. அந்த நிறுவனங்கள் நமது சமூகத்திற்கு பல விதமான நமது சமூகத்தின் ஒரு தொழிற்பாட்டுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே வந்து இவை இரண்டும் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். அதாவது முதலாவதாக சமய நிறுவனங்களை பற்றி குறிப்பிடும்போது
கொரோனா வருவதற்கு முதலே வந்து சமய நிறுவனங்கள் வந்து தங்களுடைய பணிகளை ஆற்றிக்கொண்டு தான் இருந்தன. அந்த நேரத்திலே சில நேரங்களில் நான் ஒரு இளைஞன் என்ற ரீதியிலே குறிப்பிடுகையில் சமய நிறுவனங்களிலிருந்து விலகி செல்கின்ற ஒரு போக்கொன்று இருந்தது. அதாவது சமூக சீரழிவுக்கு போகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. அதற்கு சமய நிறுவனங்கள் பெரிதும் பங்காற்றியிருப்பதை நான் இங்கே குறிப்பிட்டு கொள்ள வேண்டும். அந்த வகையிலே சமூக சீரழிவுக்கு செல்ல விடாமல் தடுப்பதற்கு சமூக நிறுவனங்கள் பங்களிப்பை வழங்கியிருக்கின்றதை குறிப்பிட வேண்டும். அவ்வாறே இந்த சமய நிறுவனங்கள் சமய நிறுவனங்கள் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பல்வேறுபட்ட செயற்பாடுகளை வந்து முதன்மை பெற்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அத்தோடு இந்த சமய நிறுவனங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சமய நிறுவனங்கள் எவ்வகையிலே ஒரு மனிதனை வந்து கொண்டு செல்கின்றது என்ற ரீதியில் செல்கின்றது. அதாவது வந்து எங்களுடைய கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு சமூகத்தை வந்து கட்டமைக்க ஒரு சமய நிறுவனங்கள் உதவி செய்கின்றது. அத்தோடு எமது இந்த கொரோனா தாக்கத்தால் வந்து இந்த சமய செயற்பாடுகள் வந்து சில நடைமுறையிலே ஏற்படவில்லை. உதாரணமாக குருக்கள் குறிப்பிட்டது போல சமய சடங்குகள் வந்து எங்களுடைய சமய விடயங்களிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. உதாரணமாக வந்து நாங்கள் வந்து ஜாத்திரைகள் செல்வது, அந்த ஜாத்திரைகள் செல்வது வந்து இந்த நேரத்திலே வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்பட்டது. உதாரணமாக நாங்கள் உலகளாவிய ரீதியில் பார்க்க போனால் ஹஜ், மக்கா போன்ற இடங்கள் வந்து இவ்வாறான இதுகளை போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அத்தோடு நாங்கள் கல்வி நிறுவனங்கள் என்ற ரீதியில் பார்க்கும்போது கல்வி நிறுவனங்கள் வந்து பெரும்பாலும் பாடசாலைகளிலே சிறுவர்கள் வந்து சுகாதார நடைமுறைகளை எந்த வகையில் நடைமுறைப்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது இந்த நேரத்திலே. அடுத்ததாக இந்த பல்கலைக்கழகங்கள் என்ற ரீதியிலே பார்க்கும்போது நாங்கள் பல்கலைக்கழகத்திலே சமூக இடைவெளி எவ்வாறான ஒரு நிலை இப்போது நாங்கள் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படவில்லை, தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு மாத்திரம்தான் இப்போது 15ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டு 29ஆம் தேதி. அதாவது பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டால் இவ்வாறான அந்த சமூக இடைவெளி எவ்வாறான நிலையில் இருக்கும் என்றது ஒரு இன்னொரு கேள்வியாக இருக்கின்றது. அடுத்த கட்டத்தில் வந்து எமது ஜால் புலத்திலே வந்து கல்வி வந்து எந்த வகையிலே செல்கின்றது என்று நோக்கும்போது கடந்த காப்புதன சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வந்து எங்களுடைய புலத்தின் கல்வி தொடர்பான ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டுதான் இருக்கின்றது. அத்தோடு இந்த கொரோனாவின் தாக்கம் வந்து எங்களுடைய புல கல்வியை எந்த வகையில் இட்டு செல்கின்ற என்ற ஒரு கேள்வியையும் நாங்கள் இந்த சமூகத்துக்கு கேட்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அதைவிட இந்த ஜூம் ஆப் என்று சொல்லி இப்போ வந்து அந்த கல்வி இணைய கல்வி என்ற இது வந்து இணையக்கல்வி செயற்பாடு வந்து எந்த வகையிலே மாணவர்களை பூரணப்படுத்துகின்றது. அடுத்த கேள்வி, அந்த இணையக்கல்வி பல்வேறுபட்ட மற்ற பிரதேசங்களில் இருக்கும் மாணவர்களுக்கு எவ்வாறான ஒரு பூரணப்படுத்துவதோடு அங்கே அந்த சிக்னல் கனெக்ஷன் அந்த அதாவது இணைய வசதிகளை பெற்றுக்கொள்வதிலும் பல்வேறுபட்ட பிரச்சனையை எதிர்கொள்கின்றார்கள். ஆகவே இந்த கல்வி நடவடிக்கைகளையும் நாங்கள் சரியான முறையிலே அணுகிக் கொள்வது முக்கியமாகும். அந்த வகையிலே இலங்கை அரசாங்கம் வந்து இதற்கான சகல செயற்பாடுகளை மேற்கொள்வது முக்கியமானதாகும். அதைவிட இவ்வாறான சமய கல்வி நிறுவனங்கள் எவ்வாறான ஒரு நிலையை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி உலக சுகாதார ஸ்தாபனம் சொல்லியிருக்கு. அதாவது கொரோனாவை என்பதை ஒரு முற்றிலும் அழிக்க முடியாத ஒன்று, அதோடு நாம் எப்போது இசைந்து வாழ்கின்றோமோ அதிலிருந்து அவ்வாறு தான் நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி உலக சுகாதார ஸ்தாபனமும் வெளியிட்டுள்ளது. அதோடு நான் இங்கே இந்த சமூகத்திலே ஒரு பார்க்கின்ற போது அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட இந்த சமூக இடைவெளி வந்து இந்த மதுபான சாலைகள் திறக்கும் போது ஏன் அங்கே அவர்களுடைய அந்த சமூக இடைவெளி தொடர்பான கருத்துக்கள் ஓங்கவில்லை என்பது என்னுடைய சமூக ஆர்வலர் என்ற ஒரு கேள்வி. இதே ஒரு ஏதோ ஒரு அரசியல் கட்சியோ சரி, ஏதோ ஒரு மக்கள் கூட்டமோ சரி, ஏதோ ஒரு பொது வேலைகள் செய்யும் போது அந்நேரத்தில் காவல்துறை அவர்கள் வந்து இவ்வாறான சமூக இடைவெளியை பேணுங்கள் என்று சொல்கின்ற ஒரு தன்மை காணக்கூடியதாக உள்ளது. ஆகவே எமது சமூகத்தின் கல்வி சமூக
கட்டமைப்புகளை வந்து நாங்கள் இந்த கொரோனா காலத்தினூடாக மேலும் கொண்டு செல்ல வந்து நமது கடமையாகும். ஆலய குருவிடம் வரலாம். ஒரு சர்வமத பேரவையில் நீங்கள் அங்கம் வகிக்கின்ற ஒருவராக இந்த விடயங்களை பார்க்கக்கூடும். அவர் குறிப்பிட்டது போல, சந்தோஷ் குறிப்பிட்டது போல், ஒரு மதுபான சாலைகளிலே மக்கள் கூடும்போது அதற்கான நடைமுறைகள் என்பது பின்பற்றப்படாமல் இருக்கிறது. அதே போல ஒரு அரசியல்வாதியினுடைய இறுதிச் சடங்கு நிகழ்வின் போதும் ஏராளமானவர்கள் ஒன்று கூறுகிறார்கள். ஆனால் கதிர்காம யாத்திரைக்கு செல்வ சின்னதி ஆலயத்தில் இருந்து சென்ற ஒரு பக்தர்கள் கூட்டத்தை அவர்கள் தொடர்ந்து யாத்திரை செய்ய முடியாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே இந்த அரசியல்வாதி அவர்களின் அந்த இறுதி யாத்திரையிலே பல மக்கள் கலந்து கொண்டார்கள் என்ற கோஷங்கள் அநேகமாக ஒழித்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் அவ்வாறு ஒரு இறுதி யாத்திரையிலே இவ்வாறு மக்கள் கூடுகின்ற வேளையிலே ஏன் ஆலய வழிபாட்டுகளை ஆரம்பிக்கக்கூடாது, ஆலய வழிபாட்டுகளிலே மக்கள் ஈடுபடக்கூடாது என்ற கேள்விகளை நாங்கள் அவ்வப்போது நாங்களும் கேட்டுக்கொண்டு தான். அந்த நயினாதி ஆலயத்திலே வந்து 30 பேருக்கு மாத்திரமே அனுமதி என்று வழங்கப்பட்ட போது இந்த கேள்வி பலமாக ஒழிக்க வேண்டது. ஆனால் நாங்கள் இன்று நாட்டின் யதார்த்தத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களால் ஒளி எழுப்ப முடியுமே ஒழிய அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சக்தி எங்களிடம் இல்லை, யாரிடமும் இல்லை. அதனால் நாங்கள் இந்த இறுதி யாத்திரையிலே இவ்வளவு மக்கள் கூடினார்கள் என்ற கோஷங்களை எழுப்பி எந்த சாதனையை இல்லை. அதே போன்று எங்களுக்கும் மக்கள் கூட்டத்தை கூட்ட விடுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை கேட்கவில்லை. ஆனால் அங்கு இருக்கின்றவர்களுடைய கூட்டத்தை நடைமுறைப்படுத்தி அமுல்படுத்துங்கள், கூட்டம் சேராமல் அமுல்படுத்துங்கள் என்று கேட்கிறோம். நிச்சயமாக அதான் அதான் நாங்கள் அதாவது ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு ஒரு ஒளி எழுப்ப வேண்டும் என்பதற்காண்டில் ஒரு செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காண்டி எமது கோரிக்கைகள் அமைய வேண்டும். அந்த வகையில் நீங்கள் கூறியது போல் நயனாதி ஆலயத்திற்கு 30 அடியவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்று தொடக்கம் 50 அடியவர்கள் அங்கே உண்மையில் வர 50 அடியவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். 30 அடியவர்கள் தான் அனுமதி என்று யாழ் மாவட்ட செயலகம் அவர்களுக்கான அனுமதி வழங்கிய பிறகுதான் இந்த 50 பேருக்கான நிகழ்வுக்கான தகவலை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டது. அதற்கு முதலில் இந்த அறிவுறுத்தல் வந்திருந்தால் 50 பேருக்கு தான் வழங்கப்படும். ஆனால் அந்த 30 பேர் என்றது வந்து அந்த ஆலயம் விண்ணப்பித்ததுக்கு அமைவாக அன்றைய நிலையிலே வழங்கப்பட்ட நிகழ்வு. ஆனால் இந்த 50 பேர் என்ற அனுமதி வந்து சகல ஆலயத்துக்கும் வழங்கானதாகவும், அதாவது நான் முன்னர் கூறிய அந்த ஆலயங்கள் சிறிய ஆலயங்கள் என்ற வகையிலே அமைகின்றது. அந்த வகையிலே உண்மையிலே நயினாதீவு ஆலயத்தை பொறுத்தமட்டிலே நாங்கள் எல்லா அடியவர்களும் கூடலாம் என்ற ஒரு நிலையை விட்டால் இன்று கொழும்பிலிருந்து வேறு மாவட்டத்திலிருந்து எல்லாம் யாழ் மண்ணுக்கு மக்கள் வரத் தொடங்கி இருக்கின்றார்கள். கொழும்பிலே கொரோனா தொற்று அதிகமாக காணப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. அங்கிருந்து ஒருவர் வந்து இந்த உற்சவத்திலே கலந்தால் அவரூடாக வளமை போன்று நயினாதி ஆலயத்திலே அடியவர்கள் கூடுவார்களாக இருந்தால் அந்த எலெக்ஷன் கிட்ட அதாவது தேர்தல் காலம் முடிவடைந்ததும் பெருந்தொகையான கொரோனா தொற்றாளர்களை இந்த யாழ் மண் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் ஆலய வழிபாடுகள் நடைபெற வேண்டும் என்பது நிச்சயம் உண்மைதான். அதற்கு அரசாங்கமும் அனுமதி அளிக்க வேண்டும். ஆனால் அந்த ஆலயத்தை நடத்துகின்ற நாங்களும் உண்மையிலே இன்று ஒவ்வொருத்தரும் பங்காற்றுவதன் ஊடாகத்தான் இந்த கொரோனாவில் இருந்து இந்த நாட்டை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும், மீட்டுக் கொள்ள முடியும். அந்த வகையிலே ஆலய உற்சவங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே நடாத்துவதற்கு ஆலய நிர்வாகங்கள் முதல் திருசங்கற்பம் பூண்ட வேண்டும். அதாவது பழமையான நிலை போன்று கோலாகலம் இல்லாமல் இறைவனுக்கு என்ன செயல் படிவங்கள் செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொண்டு ஆலய உற்சவங்களை மட்டுப்படுத்தலாம். உண்மையிலே நயனாதி ஆலயத்திற்கு யாழ்ப்பாணத்திலிருந்து அடியவர்கள் போக முடியாது என்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பதாக அறிந்து கொள்கின்றேன். உண்மையிலே அது வரவேற்கத்தக்க நிகழ்வு. ஏனென்று சொன்னால் அந்த ஊர் மக்களோடு அந்த உற்சவத்தை நடத்துவது இம்முறைக்கு உண்மையில் போதுமானதும் இந்த நாட்டுக்கு தேவையான அவசியமான ஒன்றாகவும் இருக்கின்றபடி அது வரவேற்கத்தக்க விஷயம். அதை விடுத்து நாங்கள் எவ்வாறு எப்போது செய்தோமோ அதே போன்றுதான் செய்வோம் என்று ஆலய உற்சவங்கள் நடத்துவது மிக உண்மையில ஆலய நடத்துனர்கள் தவறாலத்திற்கு ஆபத்தான விடயம். அதே இடத்திலே இந்த உற்சவங்கள் தடைப்பட்டால், இந்த உற்சவங்கள் நடைபெறாது விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆகம இதுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. உற்சவம் கட்டாயம் செய்யத்தான்
வேண்டும், இந்த பட்சம் தவறக்கூடாதுன்ற நிலை உண்மையிலே எமது சமயத்தில் இல்லை. தவறவிட்டால் அதற்குரிய பிராச்சித்தம் இருக்கின்றது. அதாவது இந்த ஒரு வருடத்தில் தவறவிட்டால் மீளவும் அந்த உற்சவத்தை இந்த வருடத்திலே செய்வதாக இருந்தால் பிராச்சித்தம் ஒன்று செய்து அந்த உற்சவத்தை செய்து கொள்ள, வேறொரு பட்சத்துக்கு மாற்றம் செய்து செய்து கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த வருடம் இந்த நாடு இயல்பு நிலைக்கு திரும்பினால் பழைய பட்சத்து உற்சவ பழைய பட்சத்திலே உற்சவத்தை செய்வதாக. கோயிலிலே புனருத்தான வேலைகள் செய்யும் போது, கும்பாபிஷேகம் செய்யும் போது இரண்டு மூன்று வருடங்கள் வேலைகள் நடைபெற்று அதற்காக சொல்ல வருகின்றேன். அதாவது இந்த உற்சவம் முற்றாக தடுக்க, அதாவது அடுத்த வருடம் அந்த உற்சவத்தை செய்வதாக இருந்தால் மீண்டும் ஒரு பிராட்சித்தம் செய்து பழைய நிலைக்கு அந்த உற்சவத்தை செய்து கொள்ள முடியும். மாறாக முற்றாக இந்த வருஷம் இந்த உற்சவம் நிறுத்தப்படுமாக இருந்தால், உண்மையில நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை மண்ணின் மிகப்பெரிய ஆலயம் பாடல் பெற்ற திருத்தலம் புவனேச்சரம், அந்த ஆலயத்தின் உற்சவம், இரண்டு உற்சவங்களும், முதல் சிவனுக்குரிய உற்சவம் நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த வருடத்தில் அது நடத்தப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டு விட்டது. சிவனுடைய உற்சவம் நிறுத்தப்பட்டதால் அம்பாளுடைய உற்சவம் அங்கே நடத்த முடியாது. அந்த இரண்டு உற்சவங்களும் இலங்கையின் மிகப்பெரிய ஆலயம், அதாவது விஸ்தீரணத்திலேயே பிரபல்யத்திலும் அருட்சக்தியிலும் இந்த மிகப்பெரிய ஆலயம், எமது சமயத்திலே சிவன் தான் எல்லாத்துக்கும் முழுதலானவர், அந்த சிவனுடைய உற்சவத்தையே நிறுத்தியிருக்கின்றார்கள் என்றால் அடுத்த வருஷம் என்று சொன்னால் அந்த உற்சவம் வருகின்ற பொழுது சம்ப்ரோட்சன கும்பாபிஷேகம் ஒன்று இருக்கணும். மகா கும்பாபிஷேகம் அல்ல, சம்ப்ரோட்சன கும்பா, அதை செய்துவிட்டு அடுத்த வருஷம் அந்த உற்சவத்தை நடாத்தலாம். இவ்வாறான வழிமுறைகள் ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இயன்ற ஆலயங்கள் இந்த உற்சவங்களை நிச்சயமாக நடாத்தத்தான் வேண்டுமென்ற ஒரு திட சங்கல்பம் இல்லாமல் நாடு வளமைக்கு திரும்பிய பின் திரும்புமாக இருந்தால் அதன் பின் அதற்குரிய வழிமுறைமைக்கமைவாக இந்த உற்சவங்களை நடாத்துவதன் ஊடாக இந்த கிருமி தொற்றிலிருந்து எமது மக்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். வைத்திய அதிகாரி அவர்கள் கூறியது போல் இந்த சிங்கள மக்கள் அவர்களது வெசாக், பொசன், புதுவருட பிறப்பு, இனி வர இருக்கின்ற எசல போயா எல்லா திரையரா அநேகமாக அது எல்லாத்தையுமே இடைநிறுத்தி இருக்கின்றார்கள் என்று, இடைநிறுத்தி இருக்கின்றன, இனி வரப்போதே இடைநிறுத்தி இருக்கிறார்கள் என்று அறிய முடிகின்றது. அந்த வகையிலே முஸ்லீம் மக்களும் அவர்களது வழிபாடுகளை இடைநிறுத்தி இருக்கின்றார்கள், கிறிஸ்தவ மக்கள்களும் இடைநிறுத்தினார். அந்த வகையிலே இந்து மக்களாகிய நாங்களும் அவர்களோடு ஒன்றிணைந்து எங்களால் இயன்றவரை இறைவனுடைய காரியங்கள் தடைப்படாமல் அந்த பூஜை வழிபாடுகளை செய்து கொண்டு மேலதிகமாக செய்கின்ற செயல் வடிவங்களை குறைத்து மட்டுப்படுத்தி நாங்கள் செய்ய முடிவெடுப்பது உண்மையில் வரவேற்கத்திற்கிறது. அடுத்ததாக 50 பேரோடு வழிபாட்டுக்கு அனுமதி தந்தா கிடைத்து விட்டது என்று நாங்கள் உற்சவங்களை செய்ய ஆரம்பிக்கின்றோம். உண்மையில் நயனாதீவு செய்கின்றது. ஆனால் நயனாதீவு இந்த அனுமதி கிடைக்கும் முதலே அப்படி அதை செய்கின்றது. ஆனால் கிடைக்கும் முதலே அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் பெரிய உற்சவம், தேர் உற்சவம், சப்பர உற்சவம் எல்லாம் நடைபெறாது என்று அறிவித்திருந்தது. உள்வீதியிலேயே நடைபெற இருக்கின்றது. உண்மையிலே உள்வீதியிலேயே அனைத்து உற்சவங்களையும் நடாத்தி கொள்ளலாம். அதற்கு சமய ஆகம விதிமுறையிலே அதே மாதிரி தான் இனி இப்பொழுது உற்சவங்கள் செய்ய எத்தனிக்கின்ற ஆலயங்கள் உற்சவத்தை செய்தால் சாதாரண முறையில் செய்து கொண்டு தேர் உற்சவம் என்ற பெரிய உற்சவங்களை சாதாரண முறையில் நடத்த, ஏனென்று சொன்னால் தேர் ஒன்றை நாங்கள் சாமியை கொண்டு அதை அசைப்பதாக இருந்தால் பல மக்கள் அந்த இடத்திலே கூட வேண்டும், அங்கே சமூக இடைவெளியை பின்பற்ற முடியாது. அந்த வடத்தை பிடிக்கின்ற பொழுது ஒருவர் ஒருவர் அருகில் நின்று தான் அந்த அவ்வாறான உற்சவங்களை அந்த ஆலயங்களிலே சிறிய தேர்கள் இருக்கும், அல்லது உள்வீதியிலே செய்யக்கூடிய தேர்கள் இருக்கும், அந்த தேர்களை பயன்படுத்தி நல்லூர்கந்தன் ஆலயம் எல்லாம் இதற்கு முன்னுதாரணமாக எத்தனையோ தரை இவ்வாறு செய்திருக்கின்றது. அதே நிலையை நாங்கள் பின்பற்றி உள்வீதிக்குள் இந்த உற்சவங்களை செய்வதன் ஊடாக இவ்வாறான இந்த கொரோனா தொற்றிலிருந்து நாங்கள் மக்களை பாதுகாத்து கொள்ள முடியும். இது ஆலய அறங்காவலர்களும் ஆலயத்தை வழிநடத்தினர்களும் பின்பற்ற வேண்டிய நடைமுறை. அதே இடத்திலே அடியவர்களும் இந்த ஆலயத்தோடு சில கட்டுப்பாடுகளை பின்பற்றி ஒத்துழைக்க வேண்டும். அதாவது உண்மையிலே சிறிது காலங்களுக்கு, அதாவது ஒரு 5 முன் எடுத்துக்கொண்டால் ஆலய உற்சவங்கள் நடைபெறுவது வழமை. அந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது எங்கள் அடியவர்களின் பெரும்பான்மையானவர்களின் நடவடிக்கை எவ்வாறாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆலயத்துக்கு வருகை தந்துவிட்டு சீரியல் பார்ப்பதற்கு சென்று விடுவார்கள். அப்பாறு தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் அதை உற்று நோக்கின்ற பொழுது, தவறென்று நான் சொல்ல வரவில்லை, இப்பொழுது நாங்கள் உற்று நோக்கின்ற பொழுது அரசாங்கம் அனைவருக்கும் இந்த பாதுகாப்புக்காகவும் ஊரடங்கு சட்டத்தை அறிவித்து மக்களை பாதுகாத்து வருகிறது. இந்த வேளையிலே இந்த அண்மையில் ஒரு ஆலயத்திலே உற்சவம் நடந்து அநேக அடியார்கள் கூடி அவர்களை தனிமைப்படுத்தின நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்போ இந்த நேரத்திலே சாதாரண நேரத்திலே ஆலயத்துக்கு செல்வதை தவிர்த்து, செல்ல வேண்டாம் என்று தடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே நாங்கள் ஆலயத்துக்கு சென்று அங்கே சமூக இடைவெளி, சமூக சுகாதார நடைமுறைகளை தவிர்ப்பதன் ஊடாக நாங்கள் பல வகையான பின்னடைவுகளை ஏற்படுத்துவதோடு ஆலயத்துக்கான வீண்
தேவையற்ற பிரச்சாரங்களை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். உண்மையிலே அடியவர்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த குறிக்கப்பட்ட நேரங்கள் அங்கே அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆலயங்களிலே பதாகைகளிலே போடப்பட்டிருக்கின்றது, இவ்வாறு ஆலயத்துக்கு வருகை தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நடைமுறைகளை பின்பற்றி ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்ததும் அவர்கள் தங்களது இல்லம் சென்று தங்களது வழிபாடுகளை தொடங்க வேண்டும், மற்றவர்களுக்கு வழி கொடுக்க வேண்டும். அவ்வாறு அந்த ஆலயத்தின் சில ஆலயங்கள் இப்பொழுது உற்சவங்கள் ஆரம்பித்து விட்டன. அந்த உற்சவங்கள் ஆரம்பித்தால் இடையிலே தடைப்படாது முடிவுறுத்தப்பட வேண்டும். அதற்கு இந்த அடியவர்களின் ஒத்துழைப்பு தான், அந்த உற்சவம் தடைப்படாது நடாத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு தான் மிக முக்கியமாகும். இன்று எது சிறியது பிழை நிகழ்ச்சியில் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் சமய நிகழ்வுகளுக்கு 50 பேருக்கான அனுமதியையும், ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு 100 மாணவர்களை உள்ளிருப்பதற்குமான அனுமதி இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழங்கப்பட்ட அனுமதிகளிலே எந்த விடயம் சரியாக இருக்கும், எந்த விடயத்தை நாங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும், எதை நாங்கள் இந்த இடங்களிலே தவறுவோம், அதனால் எப்படி இவ்வளவு காலமும் கொரோனா COVID-19 வைரசினுடைய பரவலிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளவும் எமது சமூகத்தை காத்துக்கொள்ளவும் நாங்கள் எடுத்த முயற்சிகள் எந்த அளவிற்கு தொடர்ந்து அமல்படுத்தப் போகிறது என்கின்ற பல்வேறுபட்ட கோணங்களிலே இந்த விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். 2 துறை சார்ந்தவர்கள் மருத்துவர் என இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து சமூக ஆர்வலர் கலைச்செல்வனிடம் பெறலாம். குறுங்கள், உங்களுடைய பார்வையில் இந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த 2 விடயங்களும் ஆரம்பிப்பது எப்படி இருக்கிறது? இல்லை உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அங்கே இருப்பவர்களையும் கேட்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பார்வையில் கல்வியும் மதங்களும் எமது நல்வாழ்வுக்காக தான் உள்ளன, அதில் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். இப்போது நான் கூடுதலாக இயற்கையோடு கூட இணைந்திருக்க விரும்புகிறேன். இப்போது நாம் வாழ்கிற இந்த பூமி, இங்கே வாழ்கிற அத்தனை உயிரினங்களும் இந்த பூமிக்கு பொதுவானது. உதாரணத்துக்கு ஒரு மரம், செடி, கொடி, புல், பூண்டு, பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் நாங்கள். அப்போது எல்லோருக்குமே இந்த பூமி பொதுவானது தான். ஆனால் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கும் என்று நான் பார்க்குறேன், மனிதர்கள் நாங்கள் மட்டும்தான் இந்த பூமியில் ராஜாக்கள் என்ற மாதிரியான ஒரு நிலையில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இதுதான் உண்மையான விஷயம். அதாவது இந்த பூமியில் இருக்கிற மற்ற உயிரினங்களை நாங்கள் மதிக்க தவறிவிட்டோம். அதாவது இந்த பூமி வந்து ஒரு ஒத்திசைவோடு தான் இருக்க வேணும், அது எல்லோருக்கும் தெரியும். பூமி வந்து ஒத்திசைவுக்கு அப்பாற்பட்டு செல்லும் போது தான் இந்த பூமி வந்து தன்னுடைய சமநிலையை இழந்ததன் காரணமாக இந்த மாதிரியான தொற்றுக்கள் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இப்போ இது எங்களுடைய காலத்தில் இப்போ நாங்கள் முதலாவதாக இருக்கலாம். ஆனால் நீண்ட காலகாலமாக இந்த தொற்று நோய்கள் வந்த வரலாறுகள் இருக்கின்றன. சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களும் இந்த விடயத்தை ஒப்பிடுகிறார்கள். இது வந்து மிக பிரதானமானது, எங்களுடைய வாழ்க்கை முறை தான் இதில் பிரதானமாக இருக்கிறது. நாங்கள் கூடுதலாக இயற்கையோடு நாங்கள் நீண்ட இடைவெளியை வைத்திருக்கிறோம். உண்மையில் இயற்கையோடு நாங்கள் ஒத்திசைவாகவும் ஒரு அந்யோன்யமாகவும் வாழ்கிற வாழ்க்கை முறை முந்தி பழையவர்களிடம் இருந்தது, அதுதான் உண்மையான விஷயம். இப்போ உள்ளவர்கள் வந்து இயற்கை வேறு நாங்கள் வேறு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இயற்கையில் மனிதர்களாகிய நாங்களும் ஒரு அங்கம், நாங்களும் இயற்கை, இதுதான் உண்மையான விஷயம். அப்போ இதை வடிவாக உற்று நோக்கும் பட்சத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் உண்மையிலே கண்டுபிடிக்கலாம், இதுதான் உண்மையான விஷயம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நோய்கள் வந்ததுக்கு காரணம் வந்து எங்களுடைய வாழ்வியல் முறை தான். உண்மையாக மிகப்பெரிய வாழ்வியல் முறையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதாவது நாங்கள் இயற்கையாக வாழ வேண்டிய நாங்கள், இயற்கை உணவுகளை உண்ட நாங்கள், இயற்கையாக வாழ்ந்தவ நாங்கள் தற்போது அதிலிருந்து விலத்தி எங்களுடைய வாழ்க்கையை முன்கொண்டு செல்கின்றோம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆக நாங்கள் எதிர்காலத்திலே இப்படியான இதுகளோடு வாழ வேண்டிய இப்போ என்னென்றால் உண்மையில் இந்த நோய் முற்றுமுழுதாக என்னன்னு சொல்றோம் ஒரு தடுப்பு மருந்தொன்று கண்டுபிடிக்கப்பட்டால்தான் இந்த உலகத்திலிருந்து முற்றுமுழுதாக இல்லாமல் போகும். ஆனால் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு தடுப்பு முறை, இடைக்கால இடைக்காலத்தில் வழங்கப்பட்ட ஒரு அனுகூலமாக தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். ஆக இதுக்கு ஒரு தடுப்பு மருந்து வரும் வரைக்கும், அதாவது ஒன்று சொல்லுவார்கள், நோயொன்று கண்டுபிடிக்கப்பட்டால் குணப்படுத்துவதற்கு சிகிச்சை என்ற ஒரு முறை இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் அது வர்ற நோய் வராமல் காப்பது தான் சிறந்த முறை. வைத்தியரும் இருக்கிறார், அப்போ இந்த விஷயம் ஒன்று இருக்கிறது. அப்போ நாங்கள் இந்த நோய் இப்போது தற்போது COVID-19 என்ற ஒரு தொற்று நோய் வந்து விட்டது. நாங்கள் இதில் இதுக்கு தற்போது இதில் வாழ பழகி கொண்டு இருக்கின்றோம், இதுதான் உண்மையான விஷயம்.
ஆனால் அரசாங்கம் செய்கின்ற நடைமுறைகள் உண்மையிலே பாராட்டுக்குரியது. மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது எங்களுடைய நாட்டினுடைய நிலைமைகள் உண்மையிலேயே நன்றாகத்தான் இருக்கிறது. தற்சமயம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாடசாலைகள் ஆலயங்கள் மீள திறக்கிற விஷயங்கள் வந்து சற்று காலதாமதமானாலும் ஆனால் அது காலத்துக்கு தேவையான ஒரு விஷயம். அவசரப்படாமல் எடுக்கிற முடிவுகள் எப்போவுமே சிறந்ததாக இருக்கும். அந்த வகையில் இந்த முடிவு வந்து சிறந்த முடிவு தான். ஆனால் ஒவ்வொரு பிரஜைக்கும் மிகவும் பொறுப்பு இருக்கிறது, அதை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தனி நபர்களுடைய பொறுப்பு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, இதை ஒவ்வொருத்தரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்போ அரசாங்கம் சொல்கிற இந்த சட்டத்திட்டங்களை கட்டாயம் ஒவ்வொருவரும் மதிக்க வேணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வீதியில் முகக்கவசம் அணியாமல் போகிறேன் என்று சொன்னால் அதில் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை நான் மதிக்கவில்லை, இதுதான் உண்மையான விஷயம். அப்போ என்னை பார்த்து இன்னும் நாலு பேர் அந்த அண்ணா போகிறாரே அப்போ நாங்களும் இதை போடாமல் என்ன என்று சொல்லி போனார்கள் என்றால் அது ஆபத்தான விஷயம். இப்போ நாங்கள் உண்மையிலேயே குற்றம் என்பது அறியாமை என்பது மிகப்பெரிய குற்றம் என்று சொல்வார்கள். அப்போ அறியாமைக்கு சரியான இன்னொரு விஷயம் என்றது விழிப்புணர்வு. அப்போ நாங்கள் விழிப்புணர்வோடு ஆலயங்களாக இருந்தால் என்ன, பாடசாலைகளாக இருந்தால் என்ன, பொது சந்தைகளாக இருந்தால் என்ன, போக்குவரத்தாக இருந்தால் என்ன, விழிப்புணர்வோடு அவதானமாக இருக்க வேணுமென்றது மிக முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில். இது ஒரு ஒரு நேரம் இது கட்டாயம் கடந்து போகும், அது வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் என்பது உண்மை. ஆக என்னுடைய பார்வையில் நாங்கள் இயற்கையோடு நாங்கள் இந்த இந்த நாம் வாழும் இந்த பூமியை நாம் சற்று நிதானமாக அவதானிக்க வேண்டும். என்ன இந்த பூமியில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, பூமியோடு நாங்கள் ஒத்துசைவாக பூமியோடு சேர்ந்து நாங்கள் வாழ பழகுவோமாக இருந்தால் இப்படியான நோய்கள் வாரத்தை எதிர்காலத்தில் வாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவென்றுதான் நான் சொல்லுவேன். கேள்விகள் ஏதாவது இருக்கிறது? கோவில் குருக்கள் அவர்களிடம் ஒரு கேள்வி. இப்போ தற்சமயம் ஒரு சில மாதங்களாக ஆலயங்களுக்கு பக்தர்கள் இல்லாமல் ஆலயங்கள் வெறிச்சோடி கிடந்தது என்னோ உண்மைதான். தற்போது சில சட்டத்திட்டங்களோடு அரசாங்கம் இன்றிலிருந்து ஆலயங்களை திறக்கலாம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதிலுள்ள நல்ல விஷயங்கள், ஆனால் நடைமுறை சாத்திய நடைமுறைக்கு சில நேரம் நடைமுறை சிக்கல்கள் என்று நீங்கள் இதை பார்க்கிறீங்களே. நான் உட்பட அலட்சிய போக்கு என்பது மிகவும் அதீதமாக உள்ள மக்களாகத்தான் இருக்கின்றோம். இங்கே அரசாங்கத்தினால் கூறப்படுகின்ற கட்டுப்பாடுகளை 100% நிச்சயமாக நாங்கள் 100% கடைப்பிடிப்பது என்பது இல்லை. சாத்தியக்கூறுகள் அப்பாற்பட்ட சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விடயம். எனவே அந்த வகையிலே உண்மையிலே இன்றைய நாங்கள் இன்று இந்த அதாவது நாடு வளமைக்கு திரும்புகின்ற நிலைமை ஏன் தோற்றுவிக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் உணர வேண்டும். முதலிலே உண்மையிலே எமது நாட்டிலே ஒரு தேர்தல் நிச்சயமாக நடைபெற வேண்டும். அந்த தேர்தல் நடைபெற வேண்டுமாக இருந்தால் நாடு வளமைக்கு திரும்புவது போன்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் உண்மையில் நாங்களும் ஒத்துழைக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக தேர்தல் நடைபெற்று அரச இயந்திரம் இயங்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அதற்காகத்தான் இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் உணர்ந்து 100% இந்த கொரோனா தொற்றிலிருந்து நாங்கள் வெளிப்பட்டு விட்டோம் என்ற எண்ணத்தை எமது மனத்திலே இருந்து நீக்கி இதுவரை காலமும் எவ்வாறு இந்த கொரோனா தொற்றுக்காக எமது வாழ்வியலை நாங்கள் இந்த 3 மாதமும் வாழ்ந்தோமோ அந்த நிலையில் இன்னும் இறுக்கமாக பின்பற்றப்பட வேண்டும். அந்த அலட்சிய போக்கை எம்முள் இருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் போர்க்காலத்திலே வாழ்ந்திருக்கின்றோம். அந்த போர்க்காலத்திலே எங்களுக்கு போர் தொடங்குவதற்கு முன் அந்த போர்க்காலத்தில் எவ்வாறு வாழ்வதென்ற நிலை யாருக்கும் தெரியாது. விமானத்திலிருந்து குண்டுகள் வீசுகின்ற பொழுது எங்களை பாதுகாப்பதற்கு பதுங்கு குழிகள் அமைத்து அதற்குள் வாழ்ந்து அதற்குள் கல்வி கட்டு அனைமா வைத்தியர் எல்லாம் பதுங்கு குழிக்குள் கல்வி கட்டியிருப்பார் என்று நினைக்கிறேன். நானே கட்டின்றிருக்கு பதுங்கு குழிக்குகள் கல்வி கட்டு நல்ல கல்வி நல்ல கல்வி பெறுவர்களை பெற்று எங்களை நாங்கள் வளப்படுத்தி கொண்டு நாங்கள் அதே அந்த போர்க்கால சூழலிலே நாங்கள் வாழ பழகிய நாங்கள் அதே நிலையை கருத்தில் எடுத்து இந்த கொரோனா கால சூழலிலும் எமது வாழ்வியலை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக கணிசமான காலத்திற்கு இந்த கை கழுவுதல் முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளி என்பது இந்த எமது நாட்டிலே நிலவப் போகின்றது. அதை நாங்கள் இயன்ற வரையிலே கணிசமான காலத்துக்கு அரசாங்கமோ உலக நாடுகளோ உலக சுகாதார மையங்களோ அறிவிக்கும் வகையிலே அந்த இதுகளை பின்பற்ற வேண்டும். ஆலயத்துக்கு வருகின்ற அடியவர்களை உண்மையிலே போலீஸார் அல்லது சுகாதார அதிகாரிகள் நின்றால் கட்டுப்படுத்த முடியும். நாங்கள் மத உருவானவர்கள் அவர்களை கட்டுப்படுத்துவது இயலாத காரியம். ஏனென்று சொன்னால் நாங்கள் வன்சொற்கள் ஒன்று அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. போலீஸார் வைத்திய அதிகாரி கூறினாரே ஒரு போலீஸ் யாமியை கண்டோன்னு நாங்கள்
என்ன முகவசத்தை அணிகின்றோம் என்று அதை எடுக்கின்றோம். அந்த அந்த நிலையை அந்த நிலையிலே ஆலயத்துக்கு வருகின்ற அடியவர்களை எங்களால் அவர்கள் உரிய நடைமுறையை பின்பற்றுமாறு பணிப்பதென்பது நிச்சயமாக இயலாத காரியம்தான். ஆனால் பதாகைகளை போடுகின்றோம், அவர்களது அறிவுறுத்தலுக்கு ஏற்றவாறு ஒரு பக்க பாதைகளைத்தான் அமைத்திருக்கின்றோம். ஆலயத்துக்கு வருவதற்கும் போவதற்கும் ஒரு வழிதான், அந்த வழியாக மூன்று வழி இருந்தால் அதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையில் பின்வரும், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் மிக மிக கடினமான நிலையை அனைத்து ஆலயங்களுமே எதிர்கொண்டிருக்கின்றன. அல்லது எந்த ஒரு அடியார்களையும் ஆலயத்திற்கு உள்வேண்டாமல் ஆலயத்தை மூடி வைத்து குருமார்கள் மட்டுமே இந்த நிகழ்வுகளை செய்வதனூடாக செய்ய வேண்டிய ஒரு நிலை வரும். அவ்வாறு வந்தாலும் மக்கள் மத்தியிலே நாங்கள் விமர்சிக்கப்படுபவர்களாக மாறுவோம். எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை தூற்றுவிக்கப்பட்டது உண்மையிலே நன்மையாக இருந்தாலும் ஒரு தீமையும் அதுக்குள் அடங்கி இருக்கின்றது என்பதுதான் எனது கருத்து. சந்தோஷ், நீங்கள் கேள்வி. அதாவது நான் குருக்களிடம் ஒரு கல்வி ஒன்று இருக்கின்றேன். இந்த தனிமைப்படுத்தல் என்ற ஒரு விஷயம் வந்து இந்த கொரோனா டைமில் வந்தது எங்களுக்கு. அப்போ இந்த தனிமைப்படுத்தல் என்ற விஷயம் வந்த பிறகு வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த சமய நிறுவனங்களை விட்டு சமூக ஊடகங்களினூடாக ஒரு தொலைவாக்கப்பட்ட ஒரு ரீதியில் சென்று கொண்டிருந்தது. அந்த ரீதியிலே நான் உங்களோட இந்த கேட்குற கல்வி என்னவென்றால், இந்த தொலைவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப சாதனங்கள் மற்றும் சமூக ஊடகங்களினூடாக தொலைவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் எந்த வகையில் நமது சமய கடமைகளை அல்லது சமய நிறுவனங்களின் புனிதத்தன்மையை நாங்கள் இனிவரும் காலங்களிலே கொண்டு செல்லப் போகின்றோம்? உண்மையில் இதற்கு நாங்கள் இப்பொழுது எந்த விதமான வியாக்கியங்களையும் வகுக்க வேண்டிய நியதி இல்லை. சமய எமது புனிதத்தன்மைகளை ஆலய வழிபாட்டுக்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முதலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்றுதல் வேண்டும். அடுத்தது, இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலே உண்மையிலே இல்லத்தில் இருந்து வீட்டிலே இருந்து ஆலயத்திற்கு பெருமளவு சென்று கூடாமல் வீட்டிலே இருந்து இறை வழிபாடுகளை ஆற்றுவதனூடாக நாங்கள் சமூகத்திற்கும் ஆலயத்திற்கும் எம்மாலான அதாவது அர்ப்பணிப்பினை வழங்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் சமயத்தை விட்டோ அல்லது எமது மத விழுமியங்களை விட்டு தொலைப்படாமல் அந்த விழுமியங்களை பின்பற்றுவதனூடாக நாங்கள் எமது சமய வழிபாடுகளின் தொலைநோக்கி போவதை தவிர்த்து கொள்ள முடியும். வைத்தியரிடம் நான் மீண்டும் வருகிறேன். இந்த கொரோனாவோடு வாழ பழக வேண்டும், இல்லாவிட்டால் கொரோனாவோடு தான் இனி வாழ்க்கின்ற நிலைமைக்கு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான மருந்து இதுவரையிலே கண்டுபிடிக்கப்படவில்லை. முதலிலே ஐநா பரிந்துரை செய்திருக்கிறது சமூக இடைவெளி, அதே போல் ஒருவருக்கொருவரிடான தனிமைப்படுத்தல் என்பது மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயத்தை எவ்வளவு காலத்திற்கு இப்படியே கொண்டு செல்லப் போகிறோம்? நாங்கள் இது தொடர்பாக தொடர்ந்து இந்த காலகட்டத்திற்கு தான் நாங்கள் வாழப்போகிறோம், இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை சில காலங்களுக்கு இருக்கப் போகிறது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில்? மிகவும் அழகாக கூறப்பட்டது முதலே இது சம்பந்தமான விளக்கங்கள். கொரோனாவினுடனான வாழ்க்கை, இனிமேல் நாங்கள் எங்கள் அதாவது வாழ்க்கை காலத்து அதாவது இதனோடு இசைந்து வாழ்வதற்கு பழகிக்கொள்வது ஊர்ஜிதமான முறையாக காணப்படுகிறது. தொடக்க காலங்களில் வேறு தொற்று நோய்கள் பரவும் போதும் இதே நிலைப்பாடு இருந்திருந்தது. பின்னர் அந்நோய்களின் தாக்கங்கள் படிப்படியாக குறையும் போது மக்கள் அதற்கு பழக்கப்பட்டு இப்பொழுது அந்த நோய்கள் எங்களிடையே காணப்படுகின்றது. இருந்த போதிலும் நாங்கள் அதனுடன் இயந்து வாழ பழகி இருக்கிறோம். அவ்வாறான ஒரு சூழலே என்னென்றால் இந்த கொரோனா வைரஸ் வந்து இதில் சில வேறு வேறு டைப்ஸ் இருக்கிறபடியாக உண்மையாக அந்த நோ எங்களோட வேக்சின்ஸ் செய்கிறதுல வந்து அதாவது நோய் தடுப்பு மருந்தை உற்பத்தி செய்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதோட இந்த வைரஸ் நாங்கள் நோமெல்லாம் சின்ன வகுப்புலேயே படிச்சிருப்போம். அது தன் உடலமைப்புகளை மாற்றிக்கொண்டிருக்கிறபடியாக அந்த எங்களுக்கு அது சரியான வேக்சின் செய்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை இந்த வைரஸில் இனம் காணப்படையில்லை. அதான் அந்த WHO வந்து பரிந்துரை செய்திருக்குது அந்த வேக்சின்ஸ்ன்றது இதுக்கு சரியான சந்தர்ப்பம் சரியாக குறைவாக காணப்படுகிறது. எனவே நாங்கள் இதோடு இசைந்து வாழ பழகுவது தான் மிகவும் சிறந்ததாக காணப்படுகிறது. அப்படியான வாழ்க்கை முறையானது இந்த சமூக இடைவெளியை பேணுதல் ஆனால் எங்களோட கல்வித்துறையின் சில சேர்ந்து சில விஷயங்களை மிகவும் ஒரு மற்ற இந்த தம்பியும் சொல்லியிருந்தார். கல்வி இப்போ ஒரு ஆசிரியருக்கு பக்கத்திலிருந்து அவற்றை சரியான வழிகாட்டலில் படிக்கிறதை விட நாங்கள் இப்படி ஒரு அதாவது இப்போ அதாவது சூமன இணையவழியூடாக படிக்கும்போது சில குறைபாடுகள் காணப்படுகிறது. ஆனால் நாங்கள் இப்போ பல நாடுகளில் இந்த கொரோனாவுக்கு முன்பாகவே அக்கல்வி முறையானது காணப்படுகிறது. அந்த கல்வி முறையிலே பல நாடுகள்
தங்கள் கல்வி செயற்பாடுகள் இவன் பெரிய பரீட்சைகள் கூட இவன் எங்கட பெரிய பெரிய பரீட்சையில் சிலவில் அந்த இணையவழியினூடாக நாங்கள் அதை அட்டன் பண்ணியிருக்கிறோம். அப்படியான ஒரு வாழ்க்கை முறை வந்து பின்பற்ற ஒரு சூழல் எங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. அப்போ அந்த நடைமுறையில் நாங்கள் இப்போ குருக்கள் சொன்னது போல் நாங்கள் ஒரு அவசர அவசரமாக ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறோமே தவிர எங்களோட முழுமையாக நாங்கள் கொரோனாவிலிருந்து இலங்கையை மீட்டதாகவோ அல்லது இலங்கையில் இனிமேல் இதற்கான அபாயம் இல்லையோ என்று என்னால் கூற முடியாது. அவ்வளோத்துக்கு இந்த சூழல் ஒரு சாதகமான சூழலாக காணப்படவில்லை. எனவே அந்த ஆனால் எங்களுக்கு ஏற்பட்ட தொற்று சாதகமாக தொற்றப்பட்டிருக்கிறது. அதனால் தான் எங்களுக்குள்ள இழப்பும் நோய் பரம்பரத்தன்மையும் குறைவாக காணப்பட்டிருக்கிறது. ஆனால் இனி வருகின்ற காலங்களில் எவ்வாறான மாற்றம் பெறும் என்று கூற முடியாது. அப்படியான நேரத்தில் நாங்கள் மற்ற நாடுகள் போன்ற பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். எனவே அந்த சமூக இடைவெளியை பேணுதல், அரசாங்கம் விதிக்கின்ற சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவதனூடாகவும் கை கழுவுதல், முகக்கவசம் அணிதல் போன்ற செயற்பாடுகளை மிகவும் இறுக்கமான முறை பின்பற்றுவதோடு மற்றும் எந்த நிறுவனமாக இருந்தாலும் அதன் கொள்ளளவின் 40%, பெரிய கோயிலண்டா 40% கொள்ளளவு என்று சொல்லக்குள்ள கிட்டத்தட்ட 50-10 இருக்கலாம்னு சொல்லணும். அதே மாதிரி நாங்கள் பெரிய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களை பார்க்கக்குள்ள 40% என்று சொல்லக்குள்ள அது ஒரு 100 மாணவர்களை அக்கமடேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இது அந்த நிறுவனத்தின் அளவை வைத்து கொண்டு தான் தீர்மானிக்கப்படுகிறது. பிரதானமாக ஒரு கல்யாண மண்டபம் என்றால் அந்த மண்டபத்தில் கொள்ளளவின் 40%, அந்த 40% என்றது எவ்வாறு கணிக்கப்படுகிறது என்றால் 3 இடைவெளி, அவற்றை சுற்றாக பார்க்கும்போது 3 இடைவெளி ஏற்படும். இந்த ஒரு அளவு திட்டத்தில் நிறைய நடைமுறைகள், அந்த புஃபே வைக்கிறதுன்றது இப்பொழுது நடைமுறையில் இல்லை. புஃபே அல்லது இப்போ நாங்கள் சிக்னேச்சருக்கு சேம் பேனா பெண்ணை பாவிக்கிறது, அந்த சார் சொன்ன மாதிரி டியூட்ஸை வந்து கையில் கொண்டு போய் கொடுக்குறது, அப்படியான கணக்க நடைமுறைகளை, அதாவது இதற்கான வாழ்க்கை முறைக்கு நாங்கள் 42 பரிந்துரைகளாக வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சினால். சுகாதார தொற்று நோய் பிரிவினால் 42 பரிந்துரைகளாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு 42 நிறுவனங்களுக்கு 42 செக்யூலர்ஸ் இருக்குது. அதன்படி ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களோட செயற்பாடுகளை செய்வதனூடாக நாங்கள் இதற்கு இசைந்த வாழ்க்கையை தான் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். நாங்கள் இதிலிருந்து விடுபட்டவர்களாக கருதவும் முடியாது. இதன் தாக்கம் இனிமேல் எங்களுக்கு எனித்தான் எங்களுக்குரிய தாக்கம் அதிகமாக காணப்படுற சூழல் ஏற்படும். இரண்டால் இவ்வளோ காலமும் கேர்ஃபியூ என்ற ஒரு பெரிய இதுக்குள்ளால் நாங்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். இனி நாங்கள் அந்த அதை விட எங்களுக்குள்ள அந்த சரியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படவில்லை. கேர்ஃபியூ என்ற ஒரு 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 மெஷினுக்குள்ளால் நாங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தோமே தவிர உண்மையான விழிப்புணர்வு எங்களிடையே ஏற்படவில்லை. அதுக்கு குருக்கள் வடிவாக சொன்னார் முகக்கவசம் அணியும் முறை, இப்பொழுதும் அதே முறை தான் இருக்கிறது. எப்பொழுதுமே அதுதான் இருக்கும். அந்த எங்களுடைய மாற்றம் ஏற்படுவது சரியான கஷ்டமான ஒரு சூழலாக காணப்படுகிறது. பல தொற்று நோய்கள் இல்லாத நிலைமை காணப்படுகிறது. பெரும்பாலான நோய்கள் குறைந்த நிலைமை எனக்கு யாழ் மாவட்டத்தில் இனம் காணக்கூடிய மாதிரி காணப்படுகிறது. அண்மை சுவாச நோய் பாதிக்கப்பட்டவர்களும் குறைவானதாக அண்மையில் அறிக்கை வெளியே நிறைய பெரும்பாலான நோய்கள் தொற்று நோய்களில் பெரும்பாலான தொற்று நோய்கள் வந்து எங்கள மாவட்டத்தில் வலுவாக குறைந்து காணப்படுகிறது. இது ஒரு பெரிய மாற்றம். இந்த சமூக இடைவெளியை பேணியதனூடாகவும் முகக்கவசம் அணிந்ததூடாகவும் கைகளை கழுவியதூடாகவும் ஏற்பட்ட பெரிய நன்மை. நான் நினைக்கிறேன் இவன் டெங்கு நோயின் தாக்கம் குறைந்திருக்கிறது. இல்லையென்றால் இந்நேரம் கொழும்பு பிரதேசங்கள் மழை பெய்கின்றது, அங்கிருந்து டெங்கு நோயாளிகள் நிறைய எங்களோட பிரதேசத்துக்கு வந்து எங்களுக்கு மழை பெய்தது பெரியொரு டெங்கு தாக்கத்தை நாங்கள் சந்தித்திருக்க வேண்டி ஏற்பட்டிருக்கு. அப்படியான அந்த தொற்று நோய்கள் நிறைய வலுவாக குறைந்திருக்குது. அப்போ இந்த நடைமுறையானது எங்களுக்கு தனியாக கொரோனாவுக்கு மாத்திரம் இல்லாமல் பல நோய்களிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கும், ஆனால் இருந்தபோதும் இப்போ நான் ஒரு பேரண்டாக நான் எனக்கு ஃபீல் பண்ணினேன், எங்களோட மாணவர்களை ஒரு 2 பிள்ளைகளை ஒரு 2 மணத்து இளம் சூம் கிளாஸில் அந்த கதிரையில் இருத்த இல்லாமல் இருக்குது. உண்மையாக எனக்கு இப்போ உலகத்திலேயே பெரிய மனுஷராக தெரிகிறது டீச்சர்ஸ் தான். இந்த 3 மாதத்தில் நான் பார்த்ததில் இந்த உலகத்திலே எனக்கு பெரிய மனிதர்களாக தெரிவிப்பவர் டீச்சர்ஸ். அந்த ஸ்கூலில் இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 8 hours எங்களோட பிள்ளைகளை இருத்தி வச்சு அவைகளை கட்டுப்படுத்தி, அதேமாதிரி பிறகு தனியார் கல்வி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 4 hours 6 hours கொண்டு போகிறோம். அது அவை என்று நான் நினைக்கிறேன் கல்வி சார்ந்ததை விட அவைகள் அந்த அவைகளை கட்டுப்படுத்தி ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு ஆளுமைக்கு கீழே ஒரு நாங்கள் ஒரு மனசில் ஒரு இடத்துல பொறுமையாக இருக்க பழகிறதுன்றது பெரிய விஷயம். சரி,
நாங்கள் இறுதியாக கல்வி நிறுவனத்தினுடைய தலைவரிடம் ஒரு கேள்வியை முன்வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். சந்தோஷ் கேட்டிருந்த கேள்விதான், இந்த கல்வி தனியார் கல்வி நிறுவனங்களை மீள ஆரம்பிக்கும் போது நீங்கள் சிறுவர்களை எப்படி கட்டுப்படுத்துவீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். சுகாதார நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றுவார்கள், அவர்களை எப்படி நடைமுறைப்படுத்துவீர்கள்? நல்ல கேள்வி. என்னை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு ஆசிரியர்கள் வைத்தியகலாம் கூறியது போல ரெண்டு விதமான ஆசிரியர்கள், போன டீச்சர் பிறப்பால் ஆசிரியரானவர்கள், சில பேர் ஆசிரியர் தொழிலுக்கு வந்து தன்னை மாற்றிக்கொண்டவர். எது எப்படியோ நாங்கள் பிள்ளைகளை கட்டப்படுத்திய ஆற்றல் எங்கள்கிட்ட உண்டு, இல்லைன்னா நாங்கள் தனியார் நிலையத்தில் கற்பிக்கல. பாடசாலை கற்பிக்கிறதுல வித்தியாசம் உண்டு. தனியார் நிலையத்தில் ஆசிரியர்களை மாணவர் தேர்ந்தெடுத்து வருகிறார்கள், பெற்றோர்களும் அவ்வாறு தான். அந்த வகையிலே நாங்கள் எமது கிராமத்தை பொறுத்த எமது கல்வியத்தை பொறுத்தவரை பெற்றோரோடு மாணவர்களோடு தொடர்பு இருப்பதனால் நாங்கள் சொன்னால் அதை செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தனித்துவமாக நாங்கள் செயல்பட முடியும். உதாரணம் அந்த ஒரு ரிட்டர் நடத்துகிறேன்னு சொன்னால் அதுக்காக பொறுப்பாக இருப்பவர், உதாரணம் நான் எனது நிறுவனத்தில் நான் என்று சொன்னால், நான் சொன்னால் அந்த மாணவர் அனைவரும் அதை இப்படி செய்யாதுன்னு சொன்னால் செய்வார்கள். பெற்றோர்களை கூப்பிட்டு கலந்தால் பெற்றோர் ஏற்றுக்கொள். இவ்வளவு காலம் நான் அவ்வாறு செய்து வருகின்றோம். அதே போல் ஆசிரியர்கள் சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆசிரியர்களும் பெற்றோர்களோடு தொடர்புண்டு. எனவே இந்த தனியார் கழகத்தை பொறுத்தளவில் நிச்சயமாக அதை நாங்கள் சுகாதார முறையை நிச்சயமாக நெறிப்படுத்த முடியும். நாங்கள் சுகாதார அவர்களின் அரசாங்கத்துடைய சுகாதார கொள்கைக்கேற்ப நடத்துவோம். அதில் ஒரு மாற்று கருத்து இருக்காது. பட் இன்னும் ஒன்று எங்களோட ஐயா இருக்கே சொல்லுங்கள், சம்பிரதாய வரலாற்றில் இந்த முறை நாங்கள் நல்ல நாள் பார்த்து டியூஷன் தொடங்கினாங்க. பரிச பிறப்பில் ஆசிரியர்களுக்கு கவி சேடம் கொடுத்து மாணவர்கள் ஆசிரியரிடம் விழுந்து ஆசீர்வதித்து அவ்வாறு செய்கின்ற ஒரு பாரம்பரியம் எங்களுக்கு உண்டு. எனவே இந்த வருக தொடங்க இருக்கிற 29 அட்டமி நவமி அப்படி வருவதனால் நாங்கள் நல்ல எங்களது நண்பர்கள் ஆசிரியர் சகோதரர்களோடும் இந்த தொடர்பாக நாங்கள் உடனடியாக கலைத்தோம், அவர்களும் கலைத்தார்கள். முதலாம் தேதி நல்ல நாளாக வைத்து தொடங்குகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு மேலே ஒரு சக்தி, அது அல்லாஹ் சிவன் ஜெசு புத்தன் எந்த மதமாக இருந்தாலும் அந்த அவர்கள் வழிபடும் நெறியிலே நிச்சயமாக கல்வியிலும் இந்த ஐயா அவர்கள் எனது மாணவர், நான் அவர் ஆனால் அந்தனர் என்போர் அறவோர் மற்றவர்க்கும் செந்தன்மை பூண்டுள்ளதால் அவரை நான் வந்தவுடனே எழுந்து நின்று வரவேற்றேன் என்றால் குரு, எங்களுக்கு மேற்பட்ட குரு. நான் ஆசிரியராக இருந்தாலும் அவர் இப்பொழுது தற்பொழுது குரு. அந்த வகையிலே அவருடைய ஆத்மீய பணியும் அந்த ஆலயங்கள் ஊடாக செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் நெட்டில் பார்த்தா நிறைய தேவாரங்களை போட்டிருக்கிறார்கள். தேவாரங்கள் ஊடாக நீங்கள் பைபிள்லேயும் பார்க்கலாம். அவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்தந்த நேரங்களில் இந்த நோய்கள் வந்திருக்கின்றது, அது மாற்றப்பட்ட வரலாறுகள் உண்டு. எனவே சமய நம்பிக்கையோடு, அது மூட நம்பிக்கை அல்ல, சமய நம்பிக்கையோடு நாம் அறிவியல் ரீதியாக சிந்தித்து செயல்படுவோமென நிச்சயமாக வெற்றியங்கள் பெறும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இதோடு நாங்கள் இன்றைய எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியிலே காலத்தினுடைய ஒரு தேவை கருதி நாங்கள் முக்கியமான ஒரு விடயப்பரப்பை ஆராய்ந்திருந்தோம். அதாவது அண்மையில் அரசாங்கம் அறிவித்த சமய நிறுவனங்களினுடைய செயற்பாடுகளை 50 பேரோடும், அதே போன்ற தனியார் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை உள்வாங்குவதற்கான தொகையை 100% ஆரம்பிப்பதற்கான ஒரு செயற்திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த விடயங்களிலே உள்ள சரியான விடயம் எது, தவறான விடயம் எது, இதை எப்படி நாங்கள் கையாள வேண்டும்? தொடர்ச்சியாக உலகமே இந்த கொரோனா அச்சத்திலே உறைந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே வந்து மனிதர்களினுடைய ஒவ்வொரு இயல்பு வாழ்க்கைக்கும் மனிதர்களை நகர்த்தி செல்வதற்கு எப்படியான படிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும் என்கின்ற கோணத்திலே நாங்கள் இந்த விடயத்தை ஆராய்ந்திருந்தோம். உண்மையிலே எமது நாடு எடுத்திருக்கின்ற பல்வேறுபட்ட முயற்சிகளிலும் சுகாதார பணியாளர்களிலும் அவர்களினுடைய அறிவுறுத்தல்களும் மிக முக்கிய இடம் வகிக்கிறது. இப்போது இந்த கொரோனா COVID-19 வைரஸிற்கு பிறகு அவர்களினுடைய அறிவுறுத்தலை முதலில் அடிப்படையாக கொண்டே ஒவ்வொரு விடயமும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த விடயத்தில் உள்ள சரிப்பிள்ளைகளை ஆராய்ந்ததற்கு அப்பால் நாங்கள் ஒவ்வொருவரும் கொரோனா COVID-19 வைரஸினுடைய மருந்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே உலக சுகாதார நிறுவனம் கூட இப்போது எங்களுக்கு முதல் முதலில் பரிந்துரை செய்த 2 விடயங்கள், அதாவது எங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், சமூக இடைவெளியை பேணுதல், இந்த 2 முறைகளையுமே நாங்கள் தொடர்ச்சியாக பின்பற்றிக் கொள்ள வேண்டும். இந்த 2மே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இந்த கொரோனா COVID-19 வைரஸை ஒழிக்கின்ற வரை. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக சுகாதார நடைமுறைகள்
முறைகளை பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையை கொரோனாவோடு இணைந்து எந்த அளவிற்கு முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் இந்த விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக வலியுறுத்தி, எங்களுக்கு கல்வி அவசியம், சமய வழிபாடுகள் அவசியம், ஒவ்வொரு துறைகளும் அவசியம். ஆகவே இந்த ஒவ்வொரு துறைகளையும் நாங்கள் இந்த காலத்திற்கு ஏற்றபடி, அதாவது கொரோனா வைரசினுடைய பாதிப்புக்கு ஏற்றபடி அதை எப்படி நடைமுறைப்படுத்திக் கொள்ளப் போகிறோம் என்பதுதான் ஒரு சவாலான விடயமாக எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த சவாலை நாங்கள் மீறி எங்களினுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஒவ்வொரு சுகாதார பரிந்துரைகளையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனை ஒவ்வொருவரும் மதித்து செயற்பட வேண்டும் என்ற இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகிறந்த சர்வமத பேரவையினுடைய மத குருவாகவும், அதே போல யாழ்ப்பாணம் வீரமகாளியம்மன் ஆலயத்தினுடைய பிரதம குருவாகவும் இருக்கின்ற ராஜஸ்ரீ கமல்ராஜ் குருக்கள் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதே போல தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருக்கின்ற ஞான திருக்கேதி ஈஸ்வரநாதன் ஆசிரியருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரத்தில் சுகாதார பரிந்துரைகள் அது தொடர்பான நடைமுறைகளை எங்களுக்காக வந்து இங்கு வருகை தந்த அவருடைய நேரத்திற்கு மத்தியிலும் வேலைப்படவிற்கு மத்தியிலும் நேரத்தை ஒதுக்கி வருகை தந்தமைக்காக வைத்தியர் பரணிதரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக ஆர்வலர் சந்தோஷ் அவர்களுக்கும், அதே போன்று கலைச்செல்வன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் மற்றும் ஒரு எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியில் புதிய தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம் நேர்களை.